கதை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தேவி இப்போது நீங்கள் கேட்க போகிற காவியம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மதிப்பிற்குரிய வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கின கள்ளிக்காட்டு இதிகாசம் இது கதை இல்லைங்க காவியம் ஒரு தலைமுறையினர் கடந்து வந்த பாதை கேட்போமா அத்தியாயம் ஒன்று அது வேறு உலகம் பூமி பரப்பில் இன்னொரு கிரகம் மேகங்களால் நிராகரிக்கப்பட்டு இயற்கையால் சபிக்கப்பட்டு கடக்கும்போது தேவதைகள் கண்மூடி கொள்ளும் வறண்ட பூமி மரம் பொத்தக்கள்ளி கிலுவை கற்றாழை சப்பாத்திக்கள்ளி இலந்தை நெருஞ்சி சில்லி பிரண்டை இண்டஞ்செடி சூரான்குடி முதலான வானத்துக்கு கோரிக்கை வைக்காத தாவரங்களும் நரி ஓணான் அரணை ஓந்தி பூரான் பாம்பு முதலான விலங்கினங்களும் கழுகு பருந்து காடை கௌதாரி சிட்டு உள்ளான் வல்லூறு முதலிய பறவை இனங்களும் மற்றும் மனிதர்களும் வாழும் மண் மண்டலம் கரும்பாறையிலும் சரளையிலும் சுக்கான்கல்லிலும் முள்மண்டிய நிலங்களிலும் தொலைந்து போன வாழ்வை மீட்டெடுக்கும் போராட்டம்தான் அவர்களின் பொழப்பு கண்ணு தூரம் வரை காணல் அலைகள் கதகதவென்று காய்ந்து கொண்டிருந்த அந்த முன்கோடை மாதத்தில் வெயிலை நிலா வெளிச்சமாக கருதி உழுது கொண்டிருந்தார்கள் இரண்டு ஏற்காரர்கள் முன்னேற்காரர் பேயத்தேவர் தாத்தா பின்னேற்காரன் முக்கராசு பேரன் பேயத்தேவர் நல்ல உயரம் முண்டாசையும் சேர்த்தால் ஆறடி சொச்சம் வேர்வையைப் போலவே வயதையும் விட்ட உடம்பு மீசை போல் புருவக்கட்டு கம்பளி கத்தடித்த மாதிரி மீசைக்கட்டு மேட்டிலிருந்து பள்ளம் பறித்து ஆழத்தில் மின்னும் பிரகாசமான கண்கள் நிலம் கிழிக்கும் கலப்பை இருபுறமும் குங்குமம் கொட்டுமே அதுதான் கலப்பை பிடித்த அவருக்கு கழிப்பு நீக்கும் மருந்து சில நேரங்களில் அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது மாடுகளோடு பேசுவது போலவும் மாடுகளோடு பேசுவது தனக்குத்தானே பேசிக்கொள்வது போலவும் தோற்ற மாற்றம் நேரும் அவரோடு பழகி அந்த ஞானம் பெற்றால் ஒழிய அதை புரிந்து கொள்வது கடினம் எலே முக்கராசு அழுத்தி புடிடா மேலிய உழுது வாடானா குண்டகமண்டகா கோடு போடுறவன் முக்கராசு பாவம் சிறுவன் நான் கயிற்றின் ஆதரவில் அவிழாதிருக்கும் கால்சட்டை தலையில் உருமாள் தார்குச்சிக்கு தலைப்பாகை கட்டிய மாதிரி மாசி வந்தால் பதிமூன்று முடியும் கையும் காலும் இன்னும் ஆம்பளையை திரளவில்லை ஆள் தாக்கு பத்தாது முடிந்த மட்டும் மேலே எழுத்தினான் வாய்க்கூடு போடாத முன்னேர் மாடு ஆங்காங்கே முளைத்திருந்த செடி கடித்தது திடீரென்று கலப்பை நுண்டி அடிப்பது கண்ட என் என்னுள்ள அங்கு என்ன ராவரவ என்று கடிந்து மாட்டின் மீது தார்குச்சி பாய்ச்சினார் அதிர்ச்சியில் அது ஒரு சுண்டு சுண்டியதில் தன் கட்டுப்பாட்டிலிருந்து நழுவும் கலப்பையை நேர் செய்ய முயன்று தடுமாறியதில் ஏதோ ஒன்று முட்டியது பேயத்தேவர் காலை அந்த வலியின் தகவல் மூளைக்கு போய் சேர்வதற்குள் அலைந்த கலப்பையை சாலில் சரி செய்த பேயத்தேவர் கால் கட்டை விரல் நகம் பெயர்ந்து ரத்தம் கொட்டுவது கண்டு உதறினார் காலை செம்மண்ணில் சிதறி உதிர்ந்தது சில சுட்டு ரத்தம் இடறியது கல்லா உழவு காட்டு சோழத்தூரா உழவை நிறுத்தவில்லை பெருசு மதிய கஞ்சிக்கு ஏர் நிறுத்துவதற்குள் அஞ்சு குறுக்கம் உழுது முடித்து ஆறாம் குறுக்கம் சேர்வதுதான் பேயத்தேவரின் தொலைநோக்கு திட்டம் அதனால் இரத்தத்தை லட்சியம் செய்யாமல் முன்னேறிக் கொண்டே இருந்தார் முன்னேறின் தாத்தா தன் காலை உதிரி உதிரி ஏரூட்டும் போதுதான் மொக்கராசு கவனித்தான் இரத்தத்தை தாத்தா ரத்தம் ஏரை நிறுத்தாமல் பதறினான் எப்போதுமே ஞாபகப்படுத்தினால்தான் காயம் வலிக்கும் ஏர் நிறுத்தாமல் கவனித்தார் தாத்தா ரத்தம் நிற்கவில்லை ஏரை நிறுத்தினார் மேடியை பிடித்துக்கொண்டே காயப்பட்ட காலை உச்சபட்சம் உயர்த்தி கண்களுக்கு அருகே கொண்டு வந்தார் பீந்த நகத்தின் பெரிய துண்டு ஒன்று தொங்கியது சதையின் கடைசி இலையில் ஊசலாடியது கழுத முழிக்கிற பாரு என்று தன் காயத்தை கண்டித்துக்கொண்டே தொங்கு நகம் பீத்து தூர எரிந்தார் குனிந்து உழவு மண் அள்ளினார் உள்ளங்கையில் தெள்ளினார் பேயடித்த பெண்ணுக்கு பூசாரி விபூதி அடிப்பது மாதிரி காயத்தில் மண் அடித்தார் என்ன தாத்தா புண்ண மண் அடிக்கிறீக என்றான் மொக்கராசு பாசத்தில் பதறி தான் சாப்பாடு தான் மருந்து நம்மளுக்கு என்றவர் தன்னால் நேர்ந்த தாமதத்தை சகிக்க முடியாமல் ஓட்ரா மொக்க ஓட்டு உச்சி பொழுதாச்சு என்று பதறினார் தட்டான் தூர்களை நோங்கிய மாடுகளை தடுத்தாட்கொண்டபடி மாடுகளின் நிழல் வைத்தே நேரம் சொல்லும் பேயத்தேவர் கஞ்சிக்குள் இந்த குறுக்கம் முழுது தீருமா என்று சந்தேகப்பட்டார் அழுத்துரா மொக்க அழுத்தரா தைய உளவு ஐயாட்டு கழடா விளங்கவில்லை மொக்கராசுவுக்கு மௌனம் பேசினார் மௌனம் சம்மதம் என்பதெல்லாம் ஏடு போட்டவர்கள் செய்த இலக்கணம் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் மத்தியில் மௌனம் என்பது கேள்வி பழமொழி சொன்னவரே பதிலும் சொன்னார் சொன்ன சொல்லவும் புடிபடலையா மொக்க ஆயிரம் உரம்போடு ஆட்டுக்கடை மாதிரி ஆகுமா நிலத்துக்கு ஆட்டு புழுக்கையும் கோமியமும் சேர்ந்தா பொட்டக்காடு பொண்ணு விளையுமடா அப்படி அஞ்சு ஆட்டுக்கெடை வச்சா என்ன ஊட்டமோ அப்படி ஒரு ஊட்டமடா தை மாச உழவு தடவிக்கொண்டு பாலிபனாய் தன்னை வரித்துக்கொண்டார் தை உழவு ஆட்டுக்கெடை தை உழவு ஆட்டுக்கடை முணுமுணுத்து முணுமுணுத்து பழமொழியை பாடம் செய்தான் முக்கராசு மாட்டு நிழல் காலடிக்குள் அடங்கும் வரையில் ஏர் நிறுத்தவில்லை பெருசு அஞ்சு குறுக்கம் உழுது முடித்து ஆறாம் குறுக்கத்தில் கலப்பை இறக்கிய பிறகுதான் ஹோஹோஹோ என்று அமர்த்தினார் மதிய கஞ்சி குடிக்க நிழல் பொத்தக்கள்ளியின் தாழ்வாரத்தில் பொத்தக்கள்ளி புதரோரம் குண்டும் குழியுமாயிருந்த கல்லில் ஒரு மாதிரி ஒரு கழித்து உட்கார்ந்தார் தாத்தா அவர் வேட்டி கட்டும் தொழில்நுட்பம் மட்டும் இதுவரை விளக்கியதில்லை முக்கராசுவுக்கு எப்போதும் கோவனம் கட்டி அறியாத தாத்தா கோவனத்தின் தேவை தீருமாறும் அதே நேரத்தில் வேட்டிக்கு ஒரு வில்லங்கம் நேராமலும் வேட்டியை திரட்டி உருட்டி தன் பாரத்தையெல்லாம் இடத்துடையில் இறக்கி உட்காருவார் ஆனால் ஒரு நாளும் அவரது அந்தரங்க சுத்தியை மட்டும் வேட்டி காட்டிக் கொடுத்ததில்லை இரண்டு தூக்குச் சட்டிகளில் கஞ்சி ஒரு தகர குடத்தில் குடி தண்ணீர் பாவங்கள் மொத்தம் ஐந்து கள்ளிக்காட்டில் குடி தண்ணீரில் கை கழுவுவது ஆறாவது பாவம் என்பது பேயத்தேவரின் தண்ணீர் கொள்கை கொஞ்சம் பின்பக்கம் சாய்ந்து கை கட்டிய தூரத்தில் ஆவாரஞ்செடி வளைத்து பூவோடு குழை உருவி கசக்கி தேய்த்து கை சுத்தம் செய்தார் பலம் கொண்ட மட்டும் முக்கி தூக்குச்சட்டையின் மூடி திறக்க முயன்றான் முக்கராசு பித்தளை வாழையின் விலாபுரம் துழவிய பேயத்தேவர் கண்கள் ஏமாற்றம் கொண்டு பிதிங்கின எங்கடா மறுமாத்தம் மறுமாத்தம் இந்த ஒரு சொல்லில் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட ஜீவன்களின் உணவு முறை கூட்டு பொரியல் வறுவல் வதக்கல் பச்சடி ஊறுகாய் அப்பளம் என்றெல்லாம் விரிவு செய்யப்பட்ட உணவு முறையிலிருந்து வித்தியாசம் சொல்கிறது மறுமாத்தம் என்ற ஒரு வார்த்தை கஞ்சி கூழ் களி சோறு இவற்றில் ஏதாவது ஒரு உணவு தயாரிக்க மட்டுமே வசதிப்பட்ட உழைப்பாளிகள் மிளகாய் வெங்காயம் துவையல் கருப்பட்டி வெல்லம் வற்றல் தேங்காய்ச்சல் இவற்றில் ஒன்றை முந்தைய ஒரே வகை உணவுக்கு மாற்றமாக தொட்டுக்கொள்வது மறுமாற்றம் அது வட்டார வழக்கில் மறுமாத்தம் இதில் இரண்டு மறுமாத்தம் வைத்து சாப்பிடுகிறவன் வசதியானவன் சுகுசுக்காரன் மறுமாத்தம் பற்றி கிழவன் விசாரித்ததும் முக்கராசு சொன்னான் முடி திறக்கும் முயற்சி நிறுத்தி நேத்து ஒரு தப்பு நடந்து போச்சுல என்ன கானத் துவையில் அரைச்சு தூக்குவாளி அட்டத்தில் முருகாய் கழுவி கஞ்சி குடிக்க முன்னே அதை காக்கா தண்டுபிடிச்சு அதனால இன்னைக்கு வேற ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கேன்ல ஆமா இவர் பெரிய சாண வாக்கியாரு சூச்சி பண்ணுறாங்களாம்ல சூச்சி கொண்டாட இப்படி திறக்க முடியாமல் முக்கராசு முக்கிய தூக்குவாளியை தான் வாங்கி திறக்க முயன்று தானும் முக்கினார் முக்களை மறைக்கவும் திறப்பதற்கு அவகாசமும் வேண்டி என்னடா அப்படி சூழ்ச்சி பண்ண என்றார் காக்கா மூடிக்கு உள்ளையே அப்ப சொல்லிட்டேன் நல்லாத்தான் துவையில் அரைப்பா முருகாயி பயிறு மணக்க வறுத்து அம்மியில் வச்சு வலைப்பக்கம் தட்டி இடப்பக்கம் தட்டி லேசாக தண்ணி தெளித்து ஒரே பதத்துக்கு ஒன்றா நசுக்கி ரெண்டு காஞ்ச மிளகா இத்தனோண்டு புளி ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ பூண்டு எல்லாம் சேர்த்து இழுத்தரைச்சு வண்டிமை பதத்துக்கு வந்தப்புறம் அப்புறம் குழவிய அம்மியை விட்டு இறக்காம அதிலேயே நிறுத்தி ஒரு பக்கமாக ஓரஞ்சாச்சு இடக்கையால குழவி சுத்தி கையால் வலிச்செடுத்து வட்டியில போட்டானா அந்த வாசனையே கூப்பிடுமப்பா கூழ பேயத்தேவர் தூக்குவாளி திறந்தார் ஆசையோடு துவையில் மூக்கை தூக்கும் என்று எதிர்பார்த்தார் கஞ்சிக்கு ஊற்றி வைத்த நீர்மோரின் உள் அலை அடித்து கரைந்து போனதுமல்லாமல் நீர்மோரின் நிறத்தையே மஞ்சளாய் மாற்றி இருந்தது துவையல் பார்த்ததும் சோகத்தில் புன்னகை பூத்தார் பேயத்தேவர் எலே இதாடா உன் சூச்சி வெளியே அப்பி வச்சிருந்தாலும் காக்கா திண்டது போக மிச்சம் இருந்திருக்கும் இப்போ உள்ளதும் போச்சோட நொள்ள கண்ணான் உட்கார்ந்துருக்கியே முக்கராசு பேசவில்லை துவையலின் தற்கொலையை அவன் எதிர்பார்க்கவில்லை இரு தாத்தா என்றவன் படபடவென்று எழுந்தான் சிலுவை மரம் தாண்டி ஓடி இரண்டு மூன்று புதர் தேடி கொத்து விரல்களாய் மொத்தமாய் நீண்டு வளர்ந்திருக்கும் கட்டக்கடகா பறித்தான் கான மிளகாய் செடியிலிருந்து பிஞ்சும் காயும் பிடுங்கினான் இரண்டையும் பாறையில் வைத்து கல்லொன்று எடுத்து சட்டையில் துடைத்து தட்டினான் உப்பு அந்த ஆடம்பரத்துக்கு அங்கெங்கே போவது தும்பைச் செடி பறித்து அதில் சாறு பிழைந்தான் தும்பைச் செடி பார்த்தது உப்பின் உத்தியோகத்தை மூன்றையும் ஒன்று சேர்த்ததில் மறுமாத்தம் தயார் தூக்குவாளி முடியில் அள்ளி ஓடி வந்து தாத்தா மறுமாத்தோம் என்றான் அவன் மீது ஒரு பாசப்பார்வை வீசிவிட்டு சாப்பிட உட்கார்ந்தார் பெருசு கடைசி சோழ பருக்கை வரை தின்று கஞ்சித் தண்ணியை தூக்கி ஒரே மூச்சில் குடித்துவிட்டு ஆவாரங்குழையில் கை துடைத்து வேட்டையின் ஒரு நுனியில் பெருசு வாய் துடைத்தபோது காடு கிழிய கேட்டதந்த கூக்குரல் பெருசு எங்க பசுவு சாகு கிடக்கு அப்பா உன்ன கூட்டியார சொல்லுச்சு எதிர்த்த கரட்டில் சாலி மரத்தோடு இறங்கிய ஒற்றையடி பாதையில் ஓடி வரும் உருவம் பார்த்து யாராவே என்றார் பெருசு நம்ம மாடு மாத்தி மக மாதிரி தெரியுது என்றான் முக்கராசு பார்வை பார்த்து கண்களை இடுக்கி தூரத்தில் பார்த்து மீசைக்குள் சிரித்துக் கொண்டே இல்லடா அவன் சொட்டைய மகன் என்றார் பெருசு எப்படி தெரியும் என்றான் முக்கராசு எகத்தாளமாக எனக்கு தெரிஞ்சு தலையில கட்டின சிவப்பு துண்டு அவுக்காம அலையிற ஒரே பைய அவன்தான்டா என்றார் அவன் நெருங்க நெருங்க அவர் அனுமானம் சரியாயிற்று வந்தவன் மூச்சடைக்க நின்றான் பெருசு பெருசு என்றவன் அடுத்த வார்த்தைக்கு மீண்டும் மூச்சு விட்டு கொண்டான் எங்க பசுவு ஈத்துவலி எடுத்து கிடக்கு கத்துது முக்குது கண்ணுக்குட்டி வரமாட்டேங்குது பேயத்தேவன் பெரியம்பளையே தவிர பசுவை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அனுப்பி வச்சிருக்கேன் எங்க அப்பே பேயத்தேவர் எழுந்தார் தனக்குத்தானே முனகி அப்படியும் இப்படியும் தலையாட்டினார் பொழுது பார்த்தார் ஏர்மாடு பார்த்தார் பேரனை பார்த்தார் முக்க ஏர்மாட்டாவுத்து மேய விழுடா வாரேன் என்றார் வார்த்தைகளை தேய்த்து தேய்த்து நானும் வாரேன் என்றான் முக்கராசு சற்றே யோசித்தவராய் சரி அவத்து விட மாட்ட மேயட்டும் என்றார் சொட்டையின் மகன் கம்பு கொண்டு முள் விலக்கி முன்னோட பறவைகள் சிப்பென்று சிறகடிக்க காலடியில் சரளைகள் நொறுங்க தாத்தா முன்னடந்தார் பேரன் பின்தொடர்ந்தான் கரட்டின் மறுபுறம் துடித்த பசுவின் அம்மா என்னும் குரலோசையில் காற்று நடுங்கியது கள்ளிக்காடெங்கும் அத்தியாயம் இரண்டு இயற்கைதான் மனிதனின் ஆசான் தன் இருப்பு அசைவு இரண்டிலும் அறிவு போதிக்கிறது அது வானமும் பூமியும் வகுப்பறைகளாய் யுகந்தோறும் யுகந்தோறும் அது பாடம் நடத்திக் கொண்டே இருக்கிறது புத்தி உள்ளவன் புரிந்து கொள்கிறான் வலி உள்ளவன் அறிந்து கொள்கிறான் மனிதனின் படைப்பென்று பூமியில் ஏதுமில்லை மனிதன் வெறும் கண்டுபிடிப்பாளனை தவிர படைப்பாளன் அல்லன் அப்படி பார்த்தால் மொழி ஒன்றுதான் மனிதனின் படைப்பு மொழி கூட ஒலியின் வரி வடிவம்தான் ஒலி மனிதனின் படைப்பல்ல கண்டுபிடிப்பு தான் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் பின்னால் ஏதோ ஒரு வலி இருந்தே தீரும் வலி சொல்லி கொடுக்கும் வலி கண்டவன் அறிய கடவன் காட்டோடையில் ஈத்து வலி எடுத்து படுத்து கிடந்த பசுவை பேயத்தேவர் கண்டளந்தார் நிதானமாக தண்ணீர் குடம் உடைந்துவிட்டது என்பதை பெண் குறியில் ஒழுகிய விளக்கண்ணை போன்ற திரவம் விளக்கியது பெண் உறுப்பில் மாசு கசிய கண்ணீரில் பீழை வெளிய பார்வையில் வலி பரப்பி அது பார்த்தது பேயத்தேவரை கஞ்சி பொழுதுக்கு விழுந்ததப்பா இப்படியும் அப்படியும் முக்குதை தவிர ஈத்தெடுத்த பாடல்ல சுட்டையின் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கீழே குனிந்து மணலில் அமர்ந்து பசுவின் கோணக்கொம்பு பிடி உயர்த்தி தாடை தடவி பசுவுக்கொரு ஆசவாசமும் நம்பிக்கையும் கொடுத்து காதுகளின் உட்பக்கம் கை வைத்து பார்த்தார் பேயத்தேவர் காய்ச்சல் இருந்தால் காது கதகதவென்று காந்தும் அதனாலும் வலி எடுக்கும் இப்போது காய்ச்சல் இல்லை வந்த வலி ஈத்துவலிதான் ஆனால் பசு ஓரிடத்தில் நிலை கொள்ளாமல் மருகி மருகி இடம் மாறி படுத்தது வலி வந்து வந்து போகிறதென்று புரிந்துவிட்டது அவருக்கு எல மொக்க நீட்டமா ஒரு எருக்கலங்குச்சி ஒடிடா என்றார் மென்மையாக அவனோடு சொட்டையின் மகனும் சேர்ந்தோடி எருக்கலையில் இளங்குச்சி பச்சை குச்சி காய்ந்த குச்சி ஒடித்து வந்து கொட்டினார்கள் அவற்றுள் உருண்டு திருண்டிருந்த பச்சை குச்சி ஒன்றை முழங்கை நீளத்திற்கு அளந்தொடித்து பசுவின் பின்பக்கத்தை இடக்கையால் வருடி தடவி வழி செய்து உள்ளுறுப்புக்கு சேதாரமின்றி உட்செலுத்தினார் கிடந்த கிடையாய் கிடந்த பசு சில்லென்று சிலிர்த்து அசைந்து அலறியது மின்சாரம் பாய்ந்தது போல் சினை பசுவுக்கு செயற்கை வலி எடுத்தது எருக்கலங்குச்சியை அப்படியும் இப்படியும் ஆட்ட தன் வலியையெல்லாம் வயிற்றுக்குள் திரட்டி பெண் குறிக்கு பிரயாணப்படுத்தியது பசு கால் மணி நேர முயற்சிக்கு பிறகு முக்கி முக்கி பார்த்துவிட்டு மீண்டும் முடங்கி போனது என்னாச்சோ ஏதாச்சோ முனகினார் பேயத்தேவர் அந்த வைரவனும் சீலக்காரையும் என் பசுவையும் கண்டையும் காப்பாற்றணும் என்று சொட்டையின் வானம் நோக்கி கும்பிட்டான் கையில் இருந்த கம்போடு பெருசு கண்டு வகுத்துக்குள்ள செத்துக்கத்து கிடக்குமோ பேயத்தேவர் நினைத்தும் சொல்லாததை நடுங்கும் குரலில் கேட்டே விட்டான் சொட்டையன் யாருக்கு என்ன பாவம் பண்ண அப்படியெல்லாம் ஆகாதப்பா என்றார் பெருசு ஆறுதலாக மா இன்று இருமுறை அலறி தன் பின்புறமெல்லாம் தரையில் போட்டு முன்பக்கம் வழிகாட்டி முனைகியது பசு சினை பசுவுக்குள் கன்று செத்து கிடந்தால் உடனே எடுத்து விடுவது உத்தமம் இல்லையென்றால் தாய் பசுவையும் செத்த கன்று கொன்றுவிடும் என்ன செய்யலாம் எருக்கலங்குச்சியை தூர எரிந்துவிட்டு பசுவின் குறியை தடவி தடவி சாந்தம் செய்து ஆகாயம் பார்த்து மனசுக்குள் ஒருமுறை கும்பிட்டு பாம்பு புற்றுக்குள் புதையல் எடுக்க கைவிடுபவன் போல் பயந்து பயந்து பசுவுக்கு வலிக்காமல் பசு உறுப்புக்குள் கை செலுத்திய பேயத்தேவர் உள்ளே உள்ளே இன்னும் உள்ளே தன் லட்சியம் துழாவினார் முகத்தை இறுக்கிக் கொண்டு பசு குறிக்குள் அப்படியும் இப்படியும் அலைந்து விரல்களை விழிகளாய் ஏதோ ஒன்றை அறிந்து கொண்ட பிறகு மகிழ்ச்சியில் மலர்ந்த பேயத்தேவர் விசுக்கென்று கையுருவினார் கையில் மாசு ஒழுகியதையும் கவனிக்காமல் உதடு கடித்து வானம் பார்த்தார் அப்படியும் இப்படியும் தலையாட்டினார் சொட்டையா ரெண்டு செய்தி சொல்றேன் உனக்கு ஒரு செய்தி நல்ல செய்தி சொல்லுப்பா சொல்லு கண்டு செத்து போயிருந்தா குளுந்து கிடக்கும் கண்டு கதகதப்பா இருக்கப்பா சாகல நான் சொல்லல அந்த வைரவனோ சீலக்காரியோ என்று வானம் பார்த்த சுட்டையன் கம்போடு சேர்த்து மூன்று கை உயர்த்தினான் இன்னொரு செய்தி சொல்றேன் கேட்டுக்க தலைமாடு கால்மாடா கால்மாடு தலைமாடா கண்டு மாறி கிடக்கு அதான் இந்த முக்கு முக்கியும் ஈத்தெடுக்கலை யாத்தே என்றலறிய சுட்டையன் எப்படியாச்சு என் குடும்பத்தை காப்பாற்று பெருசு என்று பதறினான் சொட்டையின் சொன்னது பொய் இல்லை விவசாய கலாச்சாரத்தில் ஆடு மாடுகள் குடும்பத்தின் அங்கம் பிள்ளைகளைப் போலவே ஆடு மாடுகளுக்கு பெயர் வைப்பதும் தான் பசித்திருந்தாலும் தன் ஜீவராசிகள் பட்டினி கிடக்காமல் பார்த்துக்கொள்வதும் ஆடு மாடுகள் செத்தால் ஆளாளுக்கு இழவு கேட்பதும் கள்ளிக்காட்டு கலாச்சாரம் பெண்ணுக்கும் பசுவுக்கும் ஒரே நேரத்தில் பிரசவ வலியெடுத்தால் பெண்ணை விடவும் மகிழ்ச்சி தருவது பசுதான் காரணம் ஒரு பெண் பெண் சிசுவை பிரசவித்தால் இடிவிழுந்த வீடாகி விடுகிறது குடியானவன் வீடு அவர்களின் சமூக வாழ்வில் ஆண் வரவு பெண் செலவு பசு அப்படியில்லை அது காலங்கன்று என்றாலும் கிழறிக்கன்று என்றாலும் வறுமையின் வாசலுக்கு அது வரவுதான் ஒரு மாடு குடும்பங்காக்கும் ஒன்பது மாடு குலங்காக்கும் என்பது விவசாய வாழ்வில் வேரோடிய நம்பிக்கை ஒரு முருங்கை மரம் ஒரு பசு ஒரு வெட்டறிவாள் மூன்று மிரந்தார் எண்பது சதுர அடியில் அறுபது வருடங்களை பத்து மைல் சுற்றளவில் வாழ்ந்துவிட்டு போய்விட முடிகிறது எப்படியாச்சும் என் குடும்பத்தை காப்பாத்து பெருசு என்று சொட்டையன் சொன்னது பெரிய வார்த்தை இல்லை என்று தெரியும் பேயத்தேவருக்கு உள்ளங்கால் சுடும் ஓடை மணலில் முக்கி முனகி மூச்சுவிட்டுக் கொண்டிருந்த பசுவின் பிரசவத்துக்கு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தார் அவர் எல என் முழங்கை நிலத்துக்கு கயிறு கொண்டாங்கடா என்றார் பசுவை பார்த்தபடி முக்கரசுவும் சொட்டையின் மகனும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி உடனே திரும்பினார்கள் மாட்டின் தாம்பு முள் முள்முள்ளா இருந்த கயிறுகள் அவை கொச்ச கயிறு உறுத்துமிடா நூல் கயிறு கொண்டாங்கடா நோலி மகன்களா சீரியது பெருசு அவ்விடம் அந்நேரம் எங்கு போவது நூல் கயிற்றுக்கு பசுவின் துயரங்கண்டு மெய்தல் மறந்து நின்ற பசுவின் பசுவின் கயிறு கழற்றி ஓடி வந்தான் முக்கராசு அழுத்தமான கயிறு அது ஆறு பிரி கொண்டது அதை கத்தியால் அறுத்து இரு பிரி எடுத்து ஒரு பிரியாய் தொடுத்து தொடையில் திரித்து கயிறாக்கினார் அந்த ஒரு முழக்கயிற்றை வலக்கையின் ஐவிரல் இடுக்கில் கோர்த்து கொண்டு களமிறங்கினார் கயிறு கோத்தக்கரம் கவனமாய் மெதுவாய் முழுக்க உள் நுழைந்த போது உயிர் துடித்த பசு திமிரி உதறியது பசுவின் உள்நாட்டில் அலைந்த பேயத்தேவரின் வலக்கரம் கன்றின் தலை தேடி தலை தேடி தவித்தது கொழுக்கு முழுக்கென்று ஏதேதோ தட்டுப்பட்டதை தவிர கன்றின் தலை சிக்க காணும் இடம் மாறி மடங்கி கிடந்த கன்றின் கால்களில் ஒன்றை ஒதுக்கி உள்கூட்டின் இன்னொரு துருவம் ஏகிய போது தள்ளி கிடந்த தலை தட்டுப்பட்டது விரலில் சுற்றிய நூல் கயிறு நழுவி விடாமல் தடவி தடவி கன்றின் மேல்தாடை கீழ்த்தாடை கண்டறிந்தது பேயத்தேவர் கரம் ஆட்காட்டி விரலை அழுத்தமாய் உட்செலுத்தி கன்றின் வாய்த்திறந்து உள்ளங்கையிலிருந்த நூல் கயிற்றை கீழ்த்தாடையில் பின்னினார் பிடிமானம் சரிதானா என்று லேசாய் இழுத்தும் பார்த்து கொண்டார் சரி என்று பட்டதும் கயிற்றை இழுத்தார் வரவில்லை இன்னும் கொஞ்சம் இழுத்தார் நகரவில்லை கன்று சேதமாகி சேதமாகிவிடக்கூடாதே என்று கவலைப்பட்டார் ஏதோ கந்து கடன் வசூலிக்க வந்தவன் திண்ணையை விட்டு எழுந்திருக்க மாட்டேன் என்று அடம்பிடிப்பது மாதிரி வடம் போட்டு இழுத்தும் வரவில்லை கன்று தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத பேயத்தேவர் உள்ளிருக்கும் கையை உருவாமலே தண்ணீர் கடா தண்ணி ஊத்துங்கடா பசு என்று உத்தரவிட்டார் இருந்த தண்ணீரை தூக்கி ஓடி வந்து பசுவின் அடிவயிற்றில் அடித்தான் சொட்டையன் இறுக்கமாயிருந்த பசு அந்த சிலிர்ப்பில் சிலிர்த்து அதிர்ச்சியில் நிகழ்ந்து கொடுத்தது அந்த நிகழ்ச்சியின் நிமிடங்களில் தாடையில் மாட்டியிருந்த கயிற்றை ஒரு சுண்டு சுண்டினார் பேயத்தேவர் வருதே ஆகா வருதே வந்துருச்சே வயிற்றுக்குள் கல்லாய் கிடந்த கன்று கனிந்து இளகலாயிற்று இடம் மாறி கிடந்ததால் பாதி வழி வந்த கன்றின் தலை பின்னிக்கொண்டது பின்னங்கால் எடுக்கில் கால் இரண்டையும் மடக்கி மடக்கி தடவி தடவி தலை வெளியேற வழி செய்து தன் அறிவு பலம் அனுபவம் மூன்றையும் வலக்கையில் பாய்ச்சி கடைசியாய் ஒரு இழி இழுத்தார் பேயத்தேவர் ஈரப் பசையில் வழுக்கி மாசும் அக்கியும் முழுக பொசுக்கென்று பூமியில் விழுந்தது கன்று சாமி பசுவை காப்பாத்திட்ட சாமி கத்தினான் சொட்டையன் காடு கிழிய அறுபடாத தொப்புள் கொடியை கட்டை விரல் நகத்தில் கிள்ளி கன்றுக்கு முடி போட்டதில் கடமை முடிந்தது ஓடை மணல் அள்ளி கரகரவென்று தேய்த்து கை தூய்மை செய்து மோந்து பார்த்த போதும் மாசின் வாசம் மறையவில்லை பேய் தேவருக்கு சோற்று கற்றாலையில் ஒரு கீற்றறுத்து அதன் சோறு தேய்த்து துடைத்து மோந்து பார்த்ததும் முகஞ்சுளித்தார் கவனித்த முக்கராசு கழுக்கென்று சிரித்து மாசு வாசம் போய் சோத்த கத்தாள வாசம் வந்துருச்சே இப்ப என்ன பண்ணுவ தாத்தா என்றார் எல்லா வாசனையும் விட கெட்ட வாசனை மனுஷ வாசனை தான் அதை எந்த தண்ணியில கழுவுவ போட போட போக்கத்த பயலே வெயில் தாழ உளவு முடித்து அவிழ்த்து கலப்பையை திருப்பி நேர்காலில் மாட்டிவிட்டு அங்கங்கே தட்டுப்பட்ட முள் விறகு சேர்த்து அதை கயிறு கட்டி இழுத்து கொண்டே விளக்கேற்ற வேடுவந்து சேர்ந்தபோது மாடக்குழியோரம் சுவரில் முதுகு சாய்த்து கால் நீட்டி அமர்ந்திருந்தாள் செல்லத்தாயி தேவரின் மூத்த மகள் பிரசவத்திற்கு வந்திருப்பாள் போலிருக்கிறது ஆனால் அவளுக்கு அது இரண்டாம் தலை பிரசவம் அத்தியாயம் மூன்று இங்கு செல்லத்தாயிப் புராணம் சிறிது சொல்வோம் நடுத்தர உயரம் மாநிலம் உள்ளவள் தலைக்கும் முகத்துக்கும் ஒரே நேரத்தில் தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணையோ தேய்ப்பாள் சகிக்க முடியாத அவலட்சணமும் இல்லை வீக்க முடிந்த அழகும் இல்லை முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடைப்பட்ட வயதிற்கும் அவளுக்கு பிறந்த தேதி குறித்து வைக்கும் மேட்டுக்குடித்தனமெல்லாம் தெரியாத அவர்களுக்கு தக்காளி கூடை மஞ்சள் ஓரளவுக்கு விற்ற ஒரு அடைமழை மாதத்தில் அவள் பிறந்ததாய் ஞாபகம் பேய தேவருக்கு அந்த ஊரில் பெண் பிள்ளையை பள்ளிக்கூடம் சேர்த்தவர் என்ற பெருமை பேயத்தேவருக்கு உண்டு ஆனால் பள்ளிக்கூடம் முடித்தவள் என்ற பெருமை அவளுக்கு இல்லை முக்கி முக்கி கடந்த மூன்றாம் வகுப்பில் கூட அவளால் படம் பார்த்து உருவம் சொல்ல முடிந்ததைத் தவிர எழுத்து கூட்டி பெயர் சொல்ல முடியவில்லை ரெட்டை ஜடையில் ஒற்றை ஜடை பிடித்து உயரத் தூக்கிய வாத்தியாரின் கையை கடித்து குதிரை விட்டு ஓடி வந்தவள்தான் அன்று முதல் மாட்டு மணி சத்தம் கூட பள்ளிக்கூடத்து மணிச்சத்தமாய் சத்தமாய் ஈயங்காச்சி ஊற்றியது இரு காதில் என்னவோ தெரியவில்லை சின்ன வயதிலிருந்தே அவள் சிரித்ததில்லை வரட்டு ஓட்டில் வருபட்ட கல்லு பயிறு மாதிரியே கடுகடு வென்றிருப்பாள் அவள் ஆளான புதிதில் அவங்க ஆத்தா உளுந்தங்களையும் நல்லெண்ணையும் சேர்த்து உதிரி கருப்பிடித்துள்ள விரைவி கொடுக்க கருப்பட்டி பத்தாது என்று களித்தட்டை தூக்கி எடுத்த கோபக்காரி மாடு மாதிரி வேலையும் செய்வாள் ஒத்த ஆளாய் பத்து படி சோழ திரிப்பாள் கோழி கூப்பிட எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு கொட்டம் பெருக்கி சாணி அள்ளி பண்ட பாத்திரம் தேய்த்து சலக் சலக் என்று தயிர் கடைந்து காலை கஞ்சிக்கு மறுமாத்தம் அரைத்து வேலைக்கு போகும் ஆட்களுக்கு கும்பா நிறைய கூழ் ஊற்றி வைத்து ஆடு மாடு ஓட்டி போகும் பண்ணைக்காரர்களுக்கு முளைக்க போட்ட கம்போ பயிரோ முடிந்து கொடுத்து எல்லாரையும் அவரவர் திசைக்கு ஏவிவிட்டு அவள் முதல் வாய் கூழ் குடிக்கிற போது கஞ்சி பொழுது கடந்தே போய்விடும் ஓடியாடி வேலை செய்தாலும் ஒருபோதும் அவள் களைத்துப் போனதில்லை உருட்டுக்கட்டை உடம்பு அவளுக்கு ஓங்கு சாங்கான பிறவி ரோஷக்காரி அவள் தன் தன் குடும்பத்தின் மீதோ ஒரு சுடுசொல் விழுந்தாலும் பத்திரகாளியாகி விடுவாள் பஞ்சு பரத்தி விடுவாள் ஒரு நாள் அப்படித்தான் செங்கானூத்து கரட்டில் விறகு எடுத்தாள் பச்சை கிழுவையும் உடசாலி மரமும் கருவேலங்கட்டையும் கட்டி முடித்ததில் பேய்கணம் கனத்தது அவளாக சுமையேற்ற முடியவில்லை மம்பட்டி வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஒருவனை அழைத்து எ தூக்கி விடுறது என்று யதார்த்தமாக கேட்டாள் அவள் சொன்ன அதே வார்த்தையை சிறிது தேய்த்து சிலேடை செய்து தன் எச்சிலை வார்த்தையில் ஒழுகிவிட்டு தூக்கிவிடத்தான வாரே என்றான் சிவனாண்டி அந்த துணியில் நக்கல் பொறுக்காத செல்லத்தாயி விறகு கட்டிலிருந்து ஒரு கருவேலங்கட்டை உருவினாள் எடுபட்ட நாயே என்று விரட்டி விரட்டி அடித்தாள் கரட்டுக்காட்டு ஆடு மாடுகள் தறிக்கெட்டோடு அடித்தாள் முகமும் முதுகும் கிழிந்து கவுண்டர் காட்டு சோழத்தட்டைக்குள் ஓடி ஒழிந்தார் சிவனாண்டி ஈரமும் உண்டு அவளுக்கு அவளை நெருப்பென்று தள்ளவும் முடியாது இனிப்பென்று கொல்லவும் முடியாது பொது கிணற்றில் குடி தண்ணீர் இறைக்க குடங்கொண்டு போனாள் செல்லத்தாயி கிணற்றுக்குள் கதறி பறந்தது காகமொன்று கிணற்றின் உள்வட்ட பொந்தில் அது கட்டிய கூட்டிலிருந்து தவறி விழுந்த குஞ்சு தண்ணீரில் கிடந்தது போனாள் செல்லத்தாயி யாத்தே என்று நெஞ்சில் ஒரு கணம் கை வைத்து நின்றாள் மிதக்கும் குஞ்சருகே வாளி வீசினாள் என்னதான் முயன்றும் சின்ன குஞ்சு வாளியில் சேரவில்லை அவள் கொஞ்சம் கூட அஞ்சவில்லையே உருளையில் கயிற்றை உருவாஞ்சுருக்கிட்டு சரசரவென்று கிணற்றில் இறங்கினாள் குஞ்சை கூடு சேர்த்து காகத்திடம் கொத்தும் பெத்து சுட்ட சுட்ட கரை ஏறினாள் கோபத்தையும் கண்ணீரையும் முந்தானையின் எந்த பக்கம்தான் முடிந்திருப்பாளோ அவள் கூப்பிட்ட குரலுக்கு நான் முந்தி நீ முந்தி என்று ஓடிவரும் இரண்டும் தன் உணர்ச்சிகளை கோபமாய் கண்ணீராய் வடிந்தோட விட்டாலும் தன்னை முட்டாளாக்க முனைபவர்களை மட்டும் அவள் மன்னிக்க மாட்டாள் விளக்கு வைத்த பிறகு வீட்டுக்கு வெளியே தரக்கூடாத பொருட்கள் என்று ஒரு பட்டியல் உண்டு கிராமத்தில் எது கொடுத்தாலும் கொடுக்கலாமாம் ஆனால் உப்பும் சுண்ணாம்பும் ஆகவே ஆகாதாம் ஒரு நாள் அப்படித்தான் வீடு பெருக்கி விளக்கேற்றி பஞ்சாரத்தில் கோழி அடைத்துக் கொண்டிருந்த போது ஓடோடி வந்தாள் பூதி வாடன் பொண்ணு செலத்தாயி செலத்தாயி கிழவிக்கு கடிச்சிடுச்சு விடுக்கு விடுக்குன்னு விஷம் ஏறுது கடிவாயில வைக்கணுமா சுண்ணாம்பு கொடு சுண்ணாம்பு திடுக்கிட்டாள் செல்லத்தாயி கொடுக்க கூடாது சாஸ்திரப்படி ஆனால் சாஸ்திரம் தள்ளி வைத்து தர்மம் காத்தாள் ஓடி சென்று சுண்ணாம்புச் சட்டையில் சுட்டு விரல் விட்டு அழுத்தி கொள்ளை சுண்ணாம்பு கொடுத்து அனுப்பினாள் சற்று நேரத்தில் கட்டாந்தரையில் வெங்கல சட்டி உருண்டது போல் சிரிப்பொலி கேட்டது பக்கத்து வீட்டில் வெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டி இல்ல செல்லத்தாயே ஏச்சு புட்டன் ஏச்சு என்று கிழவியோடு வெற்றி கொண்டாடி கொண்டிருந்தாள் பூதி வாடம் பொண்ணு பொறுப்பாளா செல்லத்தாயி உடம்பின் உஷ்ணமெல்லாம் நெற்றிப்பூட்டில் ஏறி கபாலம் பிளக்க போதிவாடம் பொண்ண உரலில் போட்டு உலக்கையால் இடித்து திரிகையில் இட்டு திரிக்க வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு உக்கிரமானாள் சுண்ணாம்பு இருந்த சுண்ணாம்பை எல்லாம் ஒரு கையில் வெளித்தெடுத்து ஓடினாள் போதிவாடம் பெண்ணை குடுமி பிடித்து தரையில் சாய்த்து பச்சை மண்ணென்றும் பாராமல் உள்ளங்கை எல்லாம் கண் காது மூக்கெல்லாம் இழுகிவிட்டாள் இழுகி செல்லத்தாயே இழுச்சவாச்சு இல்லடி என்று அவள் கத்திய கத்தல் மட்டும் முத்தாலம்மன் கோயில் வரைக்கும் கேட்டதாய் சொன்னார்கள் காதுள்ளவர்கள் அந்த பட்டிக்காட்டில் தட்டாஞ்சிட்டு மாதிரி சுதந்திரமாய் தெரிந்தவள் தன் வாழ்வில் எதிர்பாராத இடிகளையெல்லாம் சந்தித்து விட்டாள் ஆட தெரியாத ஒருத்தையின் கையில் அடிக்கடி தவறிவிடும் சொட்டாங்கல்லாய் தப்பும் தவறுமாய் அவளை ஆடிவிட்டது காலம் எலே ராசா முக்கராசு சுகமா இருக்கியா செல்லத்தாயி குரல் நடுங்கியதா தழும்பியதா இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் கலங்கியதா என்று கண்டறியக்கூட இல்லை அவன் அவளை கண்களால் வாங்கிக் கொண்டானே தவிர காதுகளால் வாங்கவில்லை கொட்டத்தில் மாடு கட்டி வெட்டுக்கட்டையில் சோளத்தட்டை நறுக்கி காடி நிரப்பி பஞ்சாரம் சேராமல் ஓட்டுக்குறை இருட்டில் ஒதுங்கிப்போன குவாக் என்று கோழி ஒலி செய்து அதை இறக்கி இனஞ்சேர்த்து அண்டா தண்ணீர் முண்டு முகம் கழுவி காலுக்கு நீரூற்றி ஒரு காலால் மறுகால் தேய்த்து உருமால் அவிழ்த்து முகம் துடைத்து செல்லுத்தாயி பக்கம் முகம் காட்டாமல் கருவாட்டுச்சாரு இன்னைக்காச்சும் உரைக்க பிழைக்க வச்சிருக்கியா கழவி என்று முருகாயி பக்கம் திசை மாறினான் மொக்கராசு மாடு கத்தினால் திரும்பி பார்க்கிறவன் தான் அழைத்தும் திரும்பி பாராதது கண்டு உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கினாள் செல்லத்தாயி நிறைமாதகாரி அழக்கூடாது என்பார்கள் புகையேறிய லாந்தர் வெளிச்சத்தில் முழுசாய் தெரியவில்லை என்றாலும் அவள் குமுறி குலுங்குகிறாள் என்பதை சுவரில் நீண்டு விழுந்த நிழல் சொல்லியது மாடு கன்று சரிபார்த்து ஆட்டுக்கு அகத்திக்குழை கட்டிவிட்டு மகளை நோக்கி வந்த பேயத்தேவர் பாசத்தோடு பேசத் தொடங்கினார் நீயாவா வந்த தாயி வேற விதி சுடுகாட்டு கூட நானாத்தான் நடந்து போய் படுத்துக்கணும் அப்ப இருக்கேன்ல அழுகாதம்மா ஆத்தாள பாத்தியா பாத்தேன் எப்படி இருக்கா இப்பவோ பிறகோன்னு கிடக்கா ஒரு சிம்மினி விளக்கு அழுது கொண்டே எரிந்து கொண்டிருந்த உள்ளறையிலிருந்து வலியோடு கேட்டதொரு வயதான முனகல் தேவர் பொழுது விழுந்துதான் குளிப்பார் உச்சியிலிருந்து பாதத்திற்கு பயணம் போகாமல் பாதத்திலிருந்து உச்சிக்கு பயணம் போவார் கொஞ்சம் வெண்ணி தண்ணி வேண்டும் அவருக்கு அதை யார் அளாவினாலும் பிடிக்காது அவரே அறிவார் அவர் பதம் வெண்ணீரில் தண்ணீர் கலக்காமல் தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாய் வெண்ணீர் கலப்பார் பலக்கை வெண்ணீர் ஊற்ற இடக்கை அண்டாவில் கிடக்கும் பதஞ்சொல்ல தண்ணீரின் சில்லிப்பு மாறி மார்கழி மாதத்து அக்குள் வெப்பம் மாதிரி ஒரு இளஞ்சூடு வரும்போது ஒரு சொம்பு நீர் கொண்டு தொடையூற்றி சோதிப்பார் ஒரு பானை வெண்ணீருக்கு ஒரு சொம்பு பதம் உடனே உருமால் கோவணமாகும் வெந்நீரில் சுகங்கண்டு தன்னை மறந்து மோனநிலை தலைப்பட்டு அலுப்பு அழுக்கு இரண்டையும் கழுவி வேட்டியை கட்டியும் கட்டாமலும் கோவனம் உருவி அதையே பிழிந்து துண்டாக்கி துவட்டிக் கொள்வார் ஈரத்துண்டை பஞ்சாரத்தில் காயப்போட்டுவிட்டு ஒற்றைக்கல் படியேறி தாழ்வாரம் கடந்தார் முனுகிக் கிடந்த மனைவி அழகம்மாளை தேடி அம்மிக்கல்லில் ஆறி கொண்டிருந்தது ஆவி பறக்கும் களி முக்கராசை பொறுத்தவரையில் அது சர்க்கரை போடாத அல்வா கேப்பை களியை அகப்பையில் அள்ளி களியின் தலைவெளியே கருவாட்டு சாரூற்றி கருவாடும் கத்திரிக்காயும் மிதக்க மிதக்க தாழ்வாரத்தில் வைத்தாள் முருகாயி செல்லத்தாயிடம் ஒரு தட்டை நீட்டி தின்னாத்தா தின்னு என்றாள் பரிவோடு இரண்டு முறை களி வாங்கி மூன்று முறை சாறு வாங்கி சாப்பிட்டு முடித்தானே தவிர செல்லத்தாயி பக்கம் திரும்பி ஒரு வார்த்தையும் பேசவில்லை மொக்கராசு செல்லத்தாயி சொட்டு சொட்டாய் அழுதாள் சுவரில் சாய்ந்து கிராமத்து இரவு ஆழமானது நிஜமான நிசப்தம் நிலவுவது பகலெல்லாம் தேய்ந்தவர்கள் பனிரெண்டு மணி நேரம் உழைத்தவர்கள் பகல் தூக்கத்தை என்று சபிப்பவர்கள் இரவில் முற்றும் மறந்து தூங்குவார்கள் மூச்சுவிடும் பிணங்களாய் எங்கோ ஊழையிடும் நாயோசை பாம்பு மாதிரியான பிராணிகள் பஞ்சாரத்துக்குள் புகுந்தால் அடிவயிற்றில் சிறகடித்து கிளம்பும் கோழியோசை கிளைகளோடு காரசாரமாக விவாதிக்கும் காற்றின் பேரோசை ஈயோ கொசுவோ கடித்தால் தலையாட்டும் மார்ட்டின் மணியோசை போன்ற அக்ரிணை ஓசைகளும் நோயாளிகளின் இருமல் முனகல் ஓசைகளும் தவிர மற்றபடி மௌனத்தின் கற்பப்பைதான் ஒரு கிராமத்தின் இரவு நடைவாசல் திண்ணையில் வைக்கோல் பரப்பி வைக்கோல் மேல் சாக்கு விரித்து சாக்கின் மேல் துண்டு விரித்து கையிரண்டும் தலையணையாய் படுத்திருந்தாலும் அன்று மட்டும் தூக்கம் வரவில்லை முக்கராசுக்கு நடுச்சாமம் கடந்துவிட்டது எத்தனை முறைதான் புரண்டு படுப்பது சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் மண்ணெண்ணை குடிக்குமென்று குறைத்து வைக்கப்பட்டிருந்த லாந்தர் விளக்கு எச்சரித்துக் கொண்டே இருந்தது எரியும் திரி தீரப்போகிறதென்று நடைவாசலை விட்டு குதித்தான் தாழ்வாரத்து மூலையில் ஒரு தூக்க மூட்டையாய் கிடந்த செல்லத்தாயை நோக்கி நடந்தான் அவள் அருகே உட்கார்ந்தான் அழுதான் கரத்தால் அவள் தலை கோதினான் நடுங்கும் கரங்களால் அவளது நிறைமாத வயிறு தடவினான் இன்னைக்கே நீ இன்னொருத்தன் பிள்ளைய வயிற்ற சுமக்கலாம் ஆனா என்ன சுமந்த வயிறோம் இதுதானா ஆத்தா முக்கராசின் கண்களில் திரண்டு கண்ணத்தில் உடைந்தோடியது ஊமை கண்ணீர் அத்தியாயம் நான்கு ஒரு விடிய கருக்கல் சில மனிதர்களை கோழிகளும் சில கோழிகளை மனிதர்களும் எழுப்பிவிடும் கிராமத்து அதிகாலை இருக்கட்டுமா போகட்டுமா என்று சூரியனிடம் மல்லுக்கு நின்றது இருட்டு கட்டையங்காட்டு சோழ காட்டுக்குள் நுழைந்தான் முக்கராசு பால்மாட்டுக்கு புல்லறுக்க ஏழு வயதிருக்கும் அவனுக்கு அப்போது அவனோடு புல்லறுக்க வந்தார்கள் கூழ்மாயி மோழையன் என்ற இரண்டு பேரும் மீசை கட்டத் தொடங்கிவிட்ட விடலை பயல்கள் அவர்கள் ஆனால் விஷப் பயல்கள் அவர்கள் போகிற போக்கில் எச்சில் துப்பினாலும் வீடு வெந்து போகும் என்று ஊர் பேசும் அது ஐப்பசி மாதத்து ஆரம்பம் இந்த மழை மாதம்தான் அந்த கள்ளிக்காட்டுக்கு எத்தனை சோபிதம் சுமந்து வருகிறது செம்மண் காட்டில் பச்சை தீப்பிடித்த மாதிரி வளர்ந்து நின்றது சோழத்தட்டை இரவெல்லாம் மழையாடி அதிகாலை வெயிலாடி குளித்து தலை உயர்த்தும் பருவப் பெண்ணாய் செழித்து நின்றது கள்ளிக்காடு ஒரு வசீகர வனப்போடு சோழ காட்டுக்குள் செக்கச் சிவந்த பாப்பாத்தி பூச்சிகள் ஊர்ந்து செல்லும் இரத்த துளிகளாய் சோழத் தோகையில் உருண்டு தேங்கி நிற்கும் மழை துளிகள் காற்றின் தள்ளலுக்கு தாங்காமல் வந்துட்டேன் வந்துட்டேன் என்று உருண்டு விழுந்து புல்லின் பனித்துளி உடைத்து சங்கமமாகும் தட்டான் பூச்சிகளும் செல்வண்டுகளும் ஒரு முனையில் குரல் கேட்டு மறுமுனையில் கலைந்தோடும் காடைகளும் சடக்கென்று கவுட்டுக்குள் புகுந்தோடும் வெள்ளெலிகளும் இறை தேடி வந்து போன பாம்பின் தடமும் தலை மறையும் கீரிகளும் சோளக்காடு கொடுக்கும் சொல்ல முடியாத அனுபவங்கள் உட்கார்ந்தோ நின்றோ ஓடிக்கொண்டோ அறுத்தால் புல் சேராது மண்டியிட்டு அறுக்க வேண்டும் முழங்கால் நிலம் பதிய மண்டியிட்டு நகர்ந்தபடி இடக்கை புல்லின் குடுமி பிடிக்க வலங்கை கொண்ட வாங்கருவாத் தூர் வாங்க பரபரவென்று பாம்பாய் விரைய தெரிந்தவன் எவனோ அவன்தான் பொழுதுக்குள் வீடு வந்து சேருவான் கட்டோடு தரை நீச்சல் அடிப்பவனாய் மொக்கராசு புல்லறுத்து முன்னேற முன்னேற கூழ்மாயி மோழையன் இருவரும் திட்டமிட்டு பின்தங்கி மொக்கராசு அறுத்து வைத்த புல்லில் கொஞ்சம் கொஞ்சமாய் அள்ளிக் கொண்டிருந்தார்கள் பச்சை திருட்டு தன் உழைப்பு தன் முதுகுக்கு பின்னால் திருடப்படுவதை கூட கண்டுகொள்ளாமல் கருமமே கண்ணாயிருந்தான் முக்கராசு முற்றும் புல் அறுத்து முடித்துவிட்டு சிதறி கிடந்த புல்லையெல்லாம் சேர்த்து கட்டிய போதுதான் முக்கராசுக்கு தெரிந்தது சோழக்காட்டு ஊழல் ஏய் இது நல்லா இல்லப்பா என் புல்லை என் கட்டில் சேர்த்துருங்க என்றான் முக்கராசு கோபத்தில் பணிவு குழைத்து ஏல கூழ்மாயி இங்க வாரா இவன் அறுத்த புள்ள நம்ம கட்டிக்கிட்டோமில்ல மோழையன் பொய்கோபத்தில் பொங்கினான் நம்ம கிரகம் ஜரியில்லப்பா கம்பு கூட்டில் புல்லு முளைக்காத பையெல்லாம் நம்மளை களவானிங்கிறான் சலித்து கொண்டான் கூழ்மாயி முக்கராசுக்கு அழுகையாய் வந்தது தொண்டைக்குள் யாரோ பட்டது ஏண்டா மொக்க எதுக்குடா உனக்கு இத்தந்தட்டி புல்லு கட்டு பேச்சை மாற்றினான் மூழையன் பால் மாட்டுக்கு என்றான் முக்கராசு கண் கசைக்கி ஒரு பால் மாடுதானே உங்க வீட்டில் அதுக்கு இது பத்தாதா அதில்ல கூழ்மாயி அவங்க வீட்டுக்கு இன்னொரு பால் மாடு வரப்போகுதில்ல அதுக்கும் சேர்த்துத்தான் புல்ல இருக்கிறா மொக்கராசு இன்னொரு பால் மாடா இவங்க ஆத்தா கல்யாணம் பண்ண போறாள்ல பத்தாம் மாசம் பால் கொடுக்க மாட்டா துடித்து போன மொக்கராசு தன் வயது மறந்து வலிமை மறந்து எல வெண்ண என்று கத்திக்கொண்டே மாடு முட்டும் பாவனையில் ஓடிச் சென்று தன் தலையால் அவன் மார்பில் மோதினான் தட்டைகளுக்கு மத்தியில் மழையில் குழைந்து கிடந்த செம்மண் நிலத்தில் கீரியும் பாம்பும் சண்டையிட்டது போல் கதறிக்கொண்டே அவனோடு கட்டி புரண்டு சண்டையிட்டு என்னடா சொன்ன என்னடா சொன்ன என்று மூளையின் நெஞ்சில் முட்டி முட்டி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு உருண்டான் உடம்பில் ஒட்டிய அட்டையை பிரயத்தனம் செய்து பிரித்து எறிவது போல் அவனை எரிந்துவிட்டு உங்க ஆத்தாளுக்கு கல்யாணமா இல்லையான்னு உங்க ஆத்தாளையே போய் கேளுடா சோழ காட்டு தட்டைச் சிட்டுகள் சிதறி பறக்க கத்தினான் கூழ்மாயி புருவம் கிழிந்தொழுகிய இரத்தத்தோடும் நெஞ்சுடைந்து சிந்திய கண்ணீரோடும் உடம்பெல்லாம் சாந்து பூசிய சகதியோடும் பாதங்குத்திய நெருஞ்சி முல்லை உதரவும் கருதாமல் ஓடோடி வீடு வந்து ஆத்தா கடைந்து கொண்டிருந்த தயிர் பானையை ஓங்கி மிதித்து உடைத்து கதறி கதறி அழுது கேட்டான் ஆத்தா உனக்கு கல்யாணமா அவன் உடைத்து போட்ட தயிர் பானையை விட நெஞ்சாங்குழி நொறுங்கி போனாள் விதவைத்தாய் செல்லத்தாயி என்ன சொல்லுவாள் இடிந்து போனவள் இந்த பிஞ்சு மனசுக்குள் இத்தனை எரிமலை இருக்கும் என்று கண்டாளா ஐந்தாண்டு கால விதவை வாழ்க்கையில் அவள் தலையணை இல்லாமல் தூங்கியிருக்கிறாள் தலைமகன் இல்லாமல் தூங்கியதில்லையே மறுமணம் என்பது குல வழக்கத்தில் வழிவழியாக வந்ததுதானே வழி மாறிய வழக்கமில்லையே தன் கழுத்தில் இரண்டாம் தாலி ஏறலாமா இல்லையா என்று மூன்றாண்டு காலமாய் நெஞ்சோடு சம்மதம் கேட்டாளே மகனையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோ கோணி குறுகி உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாளவள் அவன் கேட்ட கேள்விக்கு ஆமாம் இல்லை என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை புயல் வந்து கேள்வி கேட்டால் பூவரசஞ்சருகு என்ன சொல்லும் கள்ளிப்பட்டியை விட காமாக்காப்பட்டி பெரிய ஊர்தான் இங்கே வீடுகள் என்பதென்றால் அங்கே தொன்னூறு ஊர்ச்சாவடி அரசமரம் ஊருக்குள் கிணறு என்ற கௌரவங்கள் எல்லாம் காமாகாப்பட்டிக்கு உண்டு கள்ளிப்பட்டிக்கு இல்லை நூறு முதல் இருநூறு ஆண்டுகளுக்குள் உண்டான ஊர்களாகத்தான் இருக்க முடியும் பஞ்சத்தால் துரத்தப்பட்டவர்கள் கொள்ளை நோய்க்கு அஞ்சி ஓடி வந்தவர்கள் யுத்தத்தால் விரட்டப்பட்டவர்கள் சாதி கலவரத்தில் தப்பித்து வந்தவர்கள் அரசாங்கத்தின் வரைபடத்துக்கு வராத வறண்ட நிலங்களில் தாங்களே மண் மிதித்து வீடு கட்டிக் கொண்டார்கள் அந்த குடியிருப்புகள் காலப்போக்கில் குக்கிராமங்கள் என்ற தேசிய அந்தஸ்து பெற்றுவிடுகின்றன பேயத்தேவர் வகையறாக்களுக்கு மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் நடப்பதே மரபு கல்யாணத்தை பொண்ணு வீட்டிலேயே வச்சுக்கலாம்னு பார்க்கறேன் என்று பேயத்தேவர் ஒரு கல்லறிந்த போது மறுகணமே அதற்கு மாங்காய் விழுந்தது மாமோ உங்கள் இழுவக்கெல்லாம் நான் வாரேன் கல்யாணத்தை உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கோங்க என்றான் மாப்பிள்ளை உச்சுக்காளை கல்யாணம் நடத்த தோது இல்லாதபடி காமக்காப்பட்டியில் அவன் வீடு சந்து வீடு என்பதும் கல்யாண செலவு பேயத்தேவர் தலையிலேயே விழட்டும் என்பதும் தான் அவனது திடீர் பெருந்தன்மைக்கு காரணம் என்பதை சபையில் எழுந்து ஓய்ந்த ரகசிய அலை சொல்லியது அந்த நாளும் வந்தது பகல் முகூர்த்தமெல்லாம் வசதிப்படாது அவரவர்கள் வேலை முடித்து காத்தாட வந்து சேர ராத்திரி தான் லாயக்கு அங்கு நடந்த ஒவ்வொன்றும் தனக்கும் இந்த பூமிக்கும் முற்றிலும் விரோதம் என்று பட்டது முக்கராசுக்கு வீட்டு வாசலில் திருவடைக்கு போட்ட கொட்டகை பூவோடு கட்டப்பட்ட வாழை மரங்கள் எண்பது வீடுகளில் எல்லா வீடும் கேட்க வேண்டும் என்று கிழக்கே ஒன்றும் தெற்கே ஒன்றுமாய் ஒரே பந்தக்கால் உச்சியில் கட்டப்பட்ட ஒலிபெருக்கி குழாய்கள் அதில் ஒலித்த தேய்ந்து மதுரை வீரன் வசனம் கௌரவமான பெருசுகள் உட்கார பள்ளிக்கூடத்திலிருந்து தூக்கி வரப்பட்ட பெஞ்சுகள் மிரட்டிக் கொண்டே எரிந்து கொண்டிருந்த பெட்ரோமேக்ஸ் அதில் பறந்து பரவி கொண்டிருந்த பூச்சி ராஜ்யம் தண்டட்டி ஆடும் கிழவிகள் மழையும் வெயிலும் இல்லாமலே குடையோடு வந்த மிராசுகள் வயசுக்கு வந்த தாவணிகளையும் இப்பவோ பிறகோ என்றிருக்கும் பாவாடைகளையும் வெறித்துப் பார்த்து சிரிக்கும் விடலைகள் பந்திக்கு காத்திருக்கும் பசித்த மக்கள் இவர்களில் யாருமே முக்கராசின் மூளையில் சென்று சேரவில்லை எல்லாமே ஊமை சித்திரங்கள் ஒலி இல்லாத நிழலாட்டங்கள் இரண்டு நாற்காலிகள் தூக்கி வந்தார்கள் மணமக்களுக்கு அதில் ஒன்று இரண்டு கை உள்ளது மற்றொன்று ஒரு கை உள்ளது எலே கூறுகெட்ட குப்பாய் மகனே நாற்காலியே கிழக்க பார்த்து போடுறா கேன என்று ஒருவன் ஆசீர்வதித்தான் நாற்காலிகளின் பேதம் தீர ஒரு துப்பட்டி போர்த்தி சரி செய்யலாம் என்றது ஒரு அனுபவம் சபைக்கு எடுப்பாய் இருக்குமாறு பச்சையும் சிவப்புமாய் ஒரு துப்பட்டி கொண்டு வந்து நாற்காலிகளை மூடினார்கள் அதன் கிழிசல் மறைக்க ரெண்டாய் மடித்து ஒலிபெருக்கி நிறுத்தப்பட்டது கொட்டுக்காரர்களின் கூட்டம் தொடங்கிவிட்டது தன் வாத்திய விருந்தை பூலோக சஞ்சாரிகளெல்லாம் கேட்டு அனுபவித்து விட்டதாகவும் இனிமேல் வானூர்களுக்குத்தான் என் வாத்தியம் என்பதாகவும் நெஞ்சு நிமிர்த்தி பின்னால் வளைந்து ஆகாயம் பார்த்து ஊதி கொண்டிருந்தான் ஒரு நாதஸ்வரக்காரன் அப்போதும் கூட உளவு காட்டு உழவனைப் போல முழு வேட்டையில் முக்கால் கோவனம் கட்டிக்கொண்டு ஓரத்தில் மஞ்சள் தடவிய புதுச்சட்டை போட்டுக்கொண்டு மாப்பிளைய வர சொல்லுங்கப்பா என்று உள்ளும் புறமும் ஓடிக்கொண்டிருந்தார் பேயத்தேவர் வந்தான் மாப்பிள்ளை அப்போதுதான் பார்த்தான் மொக்கராசு தன் வருங்கால அப்பனை முரட்டுத் தோலில் தைத்த மாதிரி மூஞ்சி கடும் கருப்பு சொன்னபடி கேட்காத சுருட்டை முடி இண்டம் புதர் மீசை இன்னது நினைக்கிறான் என்று கண்டறிய முடியாத இடுங்கிய கண்கள் உருளக்கட்ட உடம்பு உயரம் கம்மி கண்கள் கூசும் மஞ்சளில் வேட்டியும் சட்டையும் ஒரே நிறத்தில் முகத்தில் முதல் முறையாய் பூசிய பவுடர் பர்லாங்கல்லுக்கு வெள்ளை அடித்த மாதிரி அலங்காரம் போதுமப்பா பொண்ணை கூப்பிடுங்க மூடி மூடி வச்சாலும் இருந்து மொசலா வரப்போகுது கொட்டு சத்தம் கிழிய கத்தியது ஒரு கிழவியின் அடித்தொண்டை வாழ்வரிசைகள் சூழ வந்த செல்லத்தாயை வாழ்வில் இரண்டாம் முறை வெட்கப்பட்டாள் ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பூவணிந்தாள் மிளகாய்பழ நிறத்தில் என்று ஒரு பட்டு கட்டியிருந்தாள் ஆண்டிப்பட்டி நாடார் கடைக்கு கட்டுச்சோறு போய் ஆறாமர அலசி எடுத்தது அந்த ரோஜாப்பூ மாலையின் தொழில்நுட்பமே அலாதி தோல் பகுதிக்கு ஒரு மூங்கில் பட்டை வைத்து நெஞ்சில் மாலை உருளாதவாறு பட்டி வைத்து விரைக்க வைத்து அடிப்புறத்தில் சம்மங்கி கொஞ்சம் செய்து மாலையின் குறுக்கும் நெடுக்கும் சரிகை சுற்றி ஒரு தலைமுறைக்கு உதராதவாறு தயாரிக்கப்படும் திருமண மாலை ஆனால் அந்த ரோஜா பூக்களின் மேல் தெளிக்கப்படும் உள்ளூர் பன்னீர் ரோஜாவின் வாசனையை துரத்திவிட்டு தனது அராஜக ஆட்சியை கொண்டே இருக்கும் தாலி கட்டும்போது செல்லத்தாயி கழுத்தை கவனித்தான் ஒச்சுக்காளை முதல் தவணையான அஞ்சு பவுன் அஞ்சாதே என்று அவனுக்கு அபயம் சொன்னது கொட்டு சத்தம் பிளக்க குலவை சத்தம் வான் கலக்க பாறைகள் கசிவது போல் தேவரும் அழகம்மாவும் கண் கசக்க தாலி கட்டி மாலை மாற்றி ஊர்பெருசுகளின் காலில் விழ அவர்கள் மணமக்களுக்கு நெற்றியில் திருநூறு இழுகிவிட முடிந்தது சடங்கு பள்ளி அறையில் ஒதுங்கியது ஜோடி பந்தியில் பதுங்கியது ஜனம் நடப்பது என்ன நன்மையா தீமையா என்னை ஒரு உசுராய் இந்த ஊரில் யாரும் கருதவே இல்லையா முட்டியது முக்கராசுக்கு துக்கம் சுரந்த கண்ணீர் மறுநாள் ஏன் பாச்சி என்னதான் இருந்தாலும் செல்ல தாய்க்கு அவன் தலைமகன் இல்லையா கூட கூட்டிக்கிட்டு போறது ஆசாரி பேயத்தேவருக்கு வேண்டியவர் ஆரம்பித்தார் காதில் சிறுகி இருந்த பீடியை எடுத்து நுனிப்பல்லில் கடித்தபடி அப்படி இல்லையே பொண்ணு மட்டும் கூப்பிட்டுக்கிறதானே பேச்சு சின்ன மண்ணு என்ன பண்ண போறான் அடுத்த அடி எடுத்து வைத்தார் ஆசாரி நாளைக்கே செல்லத்தாயி வகுத்துல ஒரு நண்டா சொன்னா பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு இருக்கிற மூணு குழியை எத்தனை பேருக்கு பங்கு போடுவீங்க செல்லத்தாய் மட்டும் வந்தால் வரட்டும் இல்ல ஒத்த ஆளா ஊருக்கு போகிறேன் உறுதிப்பட சொன்னான் உச்சுக்காளை நாயக்கர் வீட்டில் இரவில் வாங்கிய கூட்டு வண்டியில் பலகாரம் அதிரசம் பண்ட பாத்திரம் ஏற்றி பந்திக்கு வாங்கிய அரிசியில் மிச்சம் கட்டி ஆத்தா அப்பன் காலில் விழுந்து அழுது கொண்டே செல்லத்தாயி வண்டி ஏறிய போது உள்ளே முழங்காலில் கை கட்டி மூட்டைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்திருந்தான் முக்கராசு அத்தியாயம் ஐந்து பேயத்தேவர் வீட்டு வாசலில் கூடிவிட்டது கள்ளிப்பட்டியின் கணிசமான ஜனத்தொகை இல்ல முக்கராசு இறங்குடா பாட்டி அழகம்மாள் கெஞ்சினாள் இறங்க மாட்டேன் ஆத்தா கூடத்தான் போவேன் முக்கராசு முரண்டு பிடித்தான் ஆத்தா போகட்டும் நம்மெல்லாம் வெள்ளிக்கிழமை போகலாம் பேயத்தேவர் பொய் சொன்னார் அப்ப ஆத்தாலும் இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை எல்லாரும் சேர்ந்தே போகலாம் முக்கரசு உறுதியானான் பேரன் பிடிக்கும் பிடிவாதம் கண்டு ஏன் தேவரே இவனுக்கு கறி ஊட்டி வளர்த்திருப்பீங்களோ என்றார் ஆசாரி எல கொரண்டி அவனை இறக்கி விடுறா வண்டிக்காரனுக்கு உத்தரவிட்டார் பேயத்தேவர் குரண்டி தன் காய்ந்து போன கைகளை அவன் மீது நீட்டுவதற்குள் கூட்டு வண்டியின் உட்கூடு பற்றி வரமாட்டேன் வரமாட்டேன் என்று வவ்வாலாய் தொங்கினான் முக்கரசு வேண்டாத நாடகத்தை வெறுப்போடு பார்ப்பது போல் மப்பும் மந்தாரமுமாய் ஒரு ஓரமாய் இருந்தான் ஒச்சுக்காளை அதுவரைக்கும் கண் கசக்கிக் கொண்டு புதுச்சேலை முந்தானையில் மூக்கு துடைத்துக் கொண்டிருந்த செல்லத்தாயி வரட்டுமே என் பிள்ள ஒரு பத்து நாளைக்கே இருந்து வரட்டுமே என்று கண்ணீரில் வார்த்தை கரைத்தாள் பயரா இருந்தாலும் பத்து நாளைக்கு திங்கலாம் இந்த பயல வச்சு என்ன பண்றது அப்போதுதான் பற்ற வைத்த பீடியை தரையில் போட்டு வெறுங்காலில் நசுக்கி தன் கோபம் காட்டினான் ஒச்சுக்காளை போறப்பா பெரியவர்களா பேசின பேச்சு பிள்ளைக்கு தெரியாதுல்ல பய கண்ணை துறனா வாயை துறக்கிறவன் கூட்டிட்டு போப்பா கொலையா பண்ணிட போறான் கல் எரிந்து பார்த்தார் ஆசாரி அவ்வளவுதான் கோபத்தின் உச்சம் போனான்னு உச்சு குட்டி பாம்புண்ணா பொட்டிக்குள்ளியை வச்சு வளர்ப்பீங்க சம்மந்தம் பண்ணாதடா சனீஸ்வரம் வீட்டில்னு சொன்னாக தரை தழைந்த வேட்டியை இடக்காலால் எத்தி உதறி எடுத்து இடுப்பில் இறுக்கி கட்டி கொண்டு உங்க சங்காத்தமே வேணாம் என்று தெரு கத்திக்கொண்டு ஓட்டை வேகத்தில் நடை கட்டினான் உச்சு அதுவரைக்கும் வரைக்கும் அமைதி காத்த பேயத்தேவர் வண்டிக்குள் தானே பாய்ந்தார் ஏ விளங்காம போனவனே இறங்குடா பேரனை வண்டியிலிருந்து பீத்தெடுத்தார் சிறுவன் கத்தினான் கதறினான் வில்லாய் விரைத்தும் வளைந்தும் தப்பிக்க பார்த்தான் அவனால் அந்த வைரம் பாய்ந்த கைகளை விட்டு வர முடியவில்லை இந்த குடுமை உண்டுமா என்று ஊரே வேடிக்கை பார்த்தது ஏய் மருமகன் மடக்கி கூட்டிட்டு வாங்கடா என் செல்லத்தாயி நீ அழுகாம வண்டி வண்டியராத்தா பேரனின் கூச்சலுக்கு மத்தியில் கட்டளை இட்டுவிட்டு வண்டிக்கு எதிரான திசையில் பேரனைத் தூக்கிக் கொண்டு ஓட ஆரம்பித்தார் பேயத்தேவர் ஆத்தா ஆத்தா என்ற முக்கராசு கதறலும் மொக்க மொக்க என்ற ஆத்தாவின் அழுகையும் தூரங்களால் பிரிந்து காற்றில் கரைந்த வேளையில் பேயத்தேவரின் தோள்களிலிருந்து கால்களை உதறி நெஞ்சில் வழுக்கி தரையில் குதித்து ஓட்டமாய் ஓடினான் முக்கராசு வண்டி ஊர்கடந்து ஊமையின் கிணறு தாண்டி செம்மன் பாதையை விட்டு தார்ச்சாலை தொட்டுவிட்டது ஆத்தா ஆத்தா மொக்கராச முன்னேறினான் நில்ரா நில்ரா பேயத்தேவர் பெண்ணோடினார் கல்லென்று பார்த்தானா முள்ளென்று பார்த்தானா குறுக்கு பாதையில் நெருச்சிக் காட்டில் ஓடினான் ஒரே தவ்வு சீம கருவேலஞ்சடி தாண்டினான் ஒரு சுக்கான் பாறையில் தடுக்கி விழுந்தான் ஒரு கத்திக்கல் வெட்டி ரத்தம் வழிந்தது முழங்காலில் என்னைய விட்டுட்டு போகாதாத்தா என்னை விட்டுட்டு போகாதாத்தா என்று கதறிக்கொண்டோடிய அவனை அங்கனின் தோட்டத்தில் பாத்தி கட்டி கொண்டிருந்த விடலைகள் பிடித்து பேயத்தேவரிடம் ஒப்படைத்தார்கள் எல தங்கம் போன போராடா புசகட்ட சிரிக்கி உனக்கு நான் தாண்டா ஆத்தா தாண்டா அப்பே இரு கையிலும் பேரனை ஏந்தி எடுத்துச் சென்றபோது பேயத்தேவரின் கண்களிலிருந்து வைரம் பாய்ந்த கண்ணீர் விழுந்ததில் அவன் காயம் எரிந்தது முக்கராசின் உலகம் முடிந்து விட்டது ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகு விட்டது சத்தம் இல்லை சலனம் இல்லை அவனுக்கென்று சம்பவங்கள் இல்லை ஒத்தை வாத்தியார் பள்ளியிலிருந்து அவன் பெயர் எடுக்கப்பட்டுவிட்டது சட்டை துவைக்கவில்லை சாப்பிடவில்லை அவனுக்கு பிடிக்கும் என்று பாட்டி ஆசையா செய்து கொடுத்த கருப்பட்டி பாலும் பணியாரமும் ஈ மொய்த்ததைத் தவிர அவன் வாய் வைக்கவில்லை அவன் உயிரோடு இருந்தான் அவன் உலகம் இறந்துவிட்டது பெருசுகளுக்கு மெல்ல மெல்ல கவலை வந்தது ஆத்தாள் இயக்கத்தில் அவன் அறை உசராகிவிட்டான் என்பது மட்டும் புரிந்தது யார் மீது தவறு செல்லித்தாயை என்ன செய்வாள் சீவன் இல்லாத சிறுக்கி பிள்ளை பிறந்து ஒன்பதாம் மாதம் தாலி எறுத்த ஒரு இளம் பெண்ணுக்கு ஆறாண்டுக்கு பிறகுதான் பூ பூத்தது எனக்கு எதுக்கு கல்யாணம் என் மண்டையை பிறந்த இடத்துலயே போட்டுறேன் என்றுதான் அவள் முத்து முத்தாய் அழுது மூக்கை சிந்தினாள் போடி கிருக்கி உனக்கு என்ன வயசா போச்சு சாமக்காடு சாவியா போச்சுன்னா காண பேரு விதைக்கிறது இல்லையா அப்பனும் ஆத்தாளும் அவளை தேத்தி தேத்தி பாதி சம்மதம் வாங்கினார்கள் கை போனவன் கால் விளங்காதவன் ஒத்தக்கண்ணன் இரண்டாந்தரம் கேட்டு வந்த கிழடன் வசதியான குடிகாரன் ஒன்னோ ரெண்டு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனவன் இப்படி செல்லத்தாயை பெண் கேட்டு வந்தவர்கள் வரிசையில் தான் தேறினான் பக்கத்து ஊர்க்காரன் தூரத்து சொந்தக்காரன் அவனுக்கென்று அஞ்சு குழி புஞ்சையும் வண்டி மாடும் வைத்திருந்தான் மாடுதான் உயிர் அவனுக்கு மாட்டின் இடத்தை பெண்டாட்டி பிடித்துவிடக் கூடாதே என்றே கல்யாணத்தை தள்ளி போட்டவன் மாட்டுக்கு பருத்தி விதை ஆட்ட படுத்த படுக்கையாயிருக்கிற ஆத்தாளுக்கு தைலம் தேய்க்க இளமை கழியும் முன்னே தனக்கொரு சந்ததி உண்டாக்க என்ற மூன்று காரணங்களுக்காக கல்யாணம் செய்ய முன்வந்தான் உச்சு முப்பத்தெட்டாவது வயதில் அவன் விதித்தது இரண்டே இரண்டு நிபந்தனைதான் செல்லத்தாய்க்கு பதினைந்து பவுன் நகை போட்டு அனுப்ப வேண்டும் கூட மொக்கரசை அனுப்பக்கூடாது அவனை தேவரை பராமரிக்க வேண்டும் கைம்பெண்ணை எப்படியாவது கரையேற்ற வேண்டும் என்ற ஆவலாதியில் முக்கராசை நானே வளர்க்கிறேன் அந்த பதினஞ்சு பவுன் தான் இடிக்குது அஞ்சு பவுன் இப்ப போடுறேன் காடுகரை விளைஞ்சு பஞ்சங்கிஞ்சம் தீந்தா பத்து பவுன் போடுறேன் என்றார் பேய்த்தேவர் அவ்வளவுதான் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு விறுவிறுவென்று வெளியேறிய ஒச்சுக்காளையை ஓடி தடுத்து இழுத்து வந்தார்கள் பின்ன என்னங்கப்பா வீட்டை எழுதி வையி காட்டை எழுதி வையினா பேயத்தேவரை கேட்டேன் பதினஞ்சு பவுன் போட்டா அதை ஒரு அஞ்சை வித்து ஒரு தொத்த மாடு வாங்கி தோட்டம் உழுதுக்குருவேன் துள்ளி நான் ஒச்சு ஏ ஒச்சு ஒக்காரப்பா ஓலை பையில ஒன்றுக்கு இருந்தவன் மாதிரி துணத்தொணன்னு பேசிக்கிட்டு பேச்சு மாற மாட்டாரப்பா பேய் தேவரு கஞ்சிக்கு இல்லைன்னு கையேந்தி வந்தா கடன் வாங்கியாச்சும் தரும பண்றாளப்பா அஞ்சுக்கு ஒத்துக்க பத்துக்கு பழுது இல்லை உள்ளூர் பெரிய மனிதர்களின் நச்சு பொறுக்காமல் ஒரு வழியாக சம்மதித்தான் உச்சு ஆனால் விட்டி வைத்த ஆட்டுத்தலை மாதிரி கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி மூஞ்சி வைத்து ஒரே பாவத்தில் இருந்தான் ஆத்தா கல்யாணமாகி போனதிலிருந்து பேயறைந்தவனாய் பிரம்மை பிடித்தவனாய் போனான் முக்கராசு மனிதனுக்கு மனிதர்கள் மட்டுமே தேவை என்பது இரண்டு பருவத்தில் ஒன்று வாழ தெரியாத இளம் பருவம் இன்னொன்று வாழ்ந்து முடித்த முது பருவம் இரட்டிலும் தனிமைப்படுத்தப்படுவதுதான் வாழ்வின் சாபம் என்ன நினைத்ததோ ஏது நினைத்ததோ அந்த பிஞ்சு மனது தன்னை விட்டுவிட்டு தாய் ஏகியதே தன்னிறக்கம் கொண்டானா தன் ஆத்தாளை இன்னொரு ஆடவன் சட்டப்படி தொடுவது கூட அவமானம் என்று அழுதானா அப்பன் செத்தான் ஆத்தாள் போய்விட்டாள் கிழவனும் கிழவியும் மண்டையை போட்டுவிட்டால் தன் கதி என்ன என்ற கற்பனா சோகத்தில் கலங்கினானா என்ன காரணமோ இல்லை எல்லாம் காரணமோ செல்லுத்தாயி ஊர்விட்டு போன ஒன்பதாம் நாள் நிலா கண் கசக்கிக் இரவு கல்யாண பந்தல் பிரித்தாயிற்று தெருவில் அடுக்கி வைத்திருந்த கிடுகுகளின் மேல் படுத்திருந்தான் மொக்கராசு ஊர் சத்தமெல்லாம் ஒடுங்கி தேய்ந்து அடங்கிய பிறகு கிடுகிலிருந்து குதித்திறங்கி தூக்கத்தில் நடப்பவன் போல் நடக்க ஆரம்பித்தான் அந்த சுற்று வட்டாரத்தில் பெரியது கட்டையன் கண்மாய் ஐப்பசி கார்த்திகையில் அது நிறைய ஆரம்பித்தால் சித்திரை வைகாசி வரைக்கும் செழிம்பாக இருக்கும் கரையுர கருவேல மரங்கள் காவல் காக்க ஆழ்ந்த செயனத்தில் இருந்தது கட்டையன் கண்மாய் கருவேல மரத்து கொக்குகளும் கூட ரெக்கை எடுப்பதை நிறுத்தி நேரமாயிற்று பூச்சிகளின் உயிங் சத்தமும் கரையோடு கள்ளக்காதல் நடத்தும் மெல்லிய அலைகளின் சத்தமும் தவிர வேறு எந்த சத்தமும் தூக்கலாயில்லை கண்மாயை மீனுக்கு குத்தகை எடுத்த பயல்களும் கூட அறிவாளில் தலைசாய்த்து தங்கள் வேட்டியை அவிழ்த்து அதனதன் நீள அகலத்துக்குள் தங்கள் உடல் திணித்து உறங்கி போனார்கள் எவ்வளவு நேரம் நடந்தான் எத்தனை தூரம் நடந்தான் என்பதை முக்கராசு அறியான் அவன் நினைத்த கம்மாக்கரையை அடைந்துவிட்டான் அடைந்து விட்டான் வானம் பார்த்தான் தன்னை யாரும் பார்க்கவில்லையே என்று சுற்றமுற்றும் பார்த்தான் இருட்டுக்குள் படுத்திருக்கும் கண்மாய் பார்த்தான் சுற்றியுள்ள கிராமங்களில் வாழ்க்கை விருத்துப்போன மனிதர்கள் கடைசியாய் தண்ணீர் குடிப்பது அந்த கண்மாயில்தான் வருஷத்தில் விதி முடிந்த ஐந்தோ ஆறோ அந்த கம்மா கரையில் ஒதுங்கும் ஒருமுறை மீனுக்கு விரித்த வலையில் கொண்டமா கிழவியின் பிரேதம் கூடவே வந்ததை கூட்டத்திலிருந்து முக்கராசு வேடிக்கை பார்த்திருக்கிறான் அவனை மிரட்டிய அந்த ஊதிய வயிறும் உப்பிய உடலும் இன்னும் அப்பி கிடக்கின்றன அடிமனசில் பிடிவாதமான அந்த பிஞ்சு பயல் தன் முட்டாள்தனத்தை நோக்கி முன்னேற ஆரம்பித்தான் கையோடு ஒரு வாழ்க்கையிறு கொண்டு வந்திருந்தான் கரையோடு கிடந்த கல்லொன்றில் அதை கட்டினான் மறுமுனையை தன் இடுப்பில் கட்டிக்கொண்டான் உருட்டுக்கல்லை பலங்கொண்ட மட்டும் அசைத்து தூக்கினான் தூக்கியே விட்டான் கரையோர சகதியில் வழுக்காமல் இறங்கி தண்ணீரில் முதல் எட்டு வைத்தான் சில்லென்று பாதம் நினைந்ததில் உயிர் உறைந்தது கொஞ்சம் நடுங்கினான் சகதியில் கிடந்த முள்ளொன்று பாதம் தைத்து முறிந்து போய் வலித்ததில் யாத்தே என்று கால் உதறினான் தற்கொலையின் முன் நிமிஷம் வரைக்கும் கூட மனிதனுக்கு சுகம் வேண்டியிருக்கிறது கணுக்கால் முழங்கால் இடுப்பு என்று படிப்படியாக இறங்கியவன் சுமந்த கல் தண்ணீருக்குள் முழுகியதும் எடை இழந்ததில் பாரம் குறைந்தான் இடுப்பு கடந்து தண்ணீர் மார்பு அடைந்த போது தாங்கிய கல்லை விட்டுவிட்டான் இன்னும் சில அடி தூரமும் சில நிமிஷமும் தான் மரணம் கழுத்தை கடந்து தண்ணீர் வாய்க்கு வந்தபோது எதிர்பாராத ஒன்று நடந்துவிட்டதை உணர்ந்தான் முக்கராசு கட்டிய கல் அவிழ்ந்துவிட்டது கயிறு மட்டும் மிதந்து வந்தது நீச்சல் தெரியும் அவனுக்கு மூழ்க முடியவில்லை பாவம் சிறுவன் தற்கொலை செய்து கொள்ள தெரியாமல் தடுமாறினான் தம்பிடித்து உள்ளே போனான் மூச்சடக்க முடியாமல் மேலே வந்தான் தோற்றுப்போன கோபத்தில் தண்ணீரை அடித்தான் காலால் உதைத்தான் சத்தம் கேட்டு விழித்த கரையோர பறவை ஒன்று மற்றதுகளையும் எழுப்பிவிட்டது யார் அவன் தண்ணிக்குள்ள மீன்களவாணி சத்தத்தில் விழித்தன சகல கரைகளும் ஆங்காங்கே டார்ச்சுகளும் விழித்துக் கொண்டன சலம்பில் வந்த இடம் நோக்கி தண்ணீரில் குதித்தான் ஒரு காவல்காரன் நீந்தி நெருங்க நெருங்க தத்தளிப்பவன் பொடியன் என்று புரிந்தது எலே நீ யாரு பயடா கால் தவறி விழுந்துட்டியா என்று வினா தொடுத்துக்கொண்டே விரைந்தவன் கிட்ட கிட்டப்போய் சிறுவனின் தலைமுடி பிடித்து தூக்கினான் அவன் திமறினான் போராடினான் தண்ணீரில் விழுந்தவனை காப்பாற்ற வேண்டுமென்றால் மூழ்கி கிடப்பவனின் முகத்தில் குத்த வேண்டும் முதலில் அவனை மூர்ச்சையுற செய்ய வேண்டும் இல்லையென்றால் உயிர் காக்கும் பதற்றத்தில் காப்பாற்ற போனவனையும் சேர்த்து தண்ணீருக்குள் இழுத்து விடுவான் தத்தளிப்பவன் அதையே செய்தான் காவல்காரன் முக்கராசை மூக்கில் குத்தி மூர்ச்சையாகி தோளில் ஏற்றி கரை சேர்த்தான் காவல்காரன் முகத்தில் டார்ச் அடித்தான் ஒருவன் ஏய் நம்ம பேயத்தேவன் பெற முக்கராசு இப்போதானப்பா இவங்க ஆத்தாளுக்கு கூட கல்யாணமாச்சு இடுப்பில் கட்டியிருந்த கயிற்றை சாட்சி வைத்து அவன் தற்கொலைக்கு வந்தவன் என்பதை அனுமானித்து தலை கீழாய் கவிழ்த்து தண்ணீர் கக்க வைத்து பேயத்தேவர் வீட்டில் கொண்டு சேர்த்த போது ஊரே கூடிவிட்டது என் தலையில கல்ல தூக்கி போட தெரிஞ்சியடா பாவி என்று அழகம்மா பாட்டி அலற சின்ன பய செய்கிற காரியமாடா என்று பேயத்தேவர் அவனை கட்டிக்கொண்டு கதற கள்ளிப்பட்டியின் அதிகாலை கருப்பாகிவிட்டது கடைசியில் பேயத்தேவர் முடிவு எடுத்தவராய் உனக்கு உங்க ஆத்தா வேணடா வேணும் என் நிலத்தையே உச்சுக்கலைக்கு எழுதி கொடுத்தாச்சோ உன்னை உங்கள் விட்டுட்டு வரேன் வாடா ஆவேசமானார் பேயத்தேவர் நீர் வெடிந்த உடம்பும் கண்ணீர் வெடிந்த கண்களுமாய் மொக்கராசு தாத்தாவின் கைகளை பிடித்து குலிக்கி சொன்னான் என்னைக்கு என்னை விட்டு போனாலோ அன்னைக்கே என் ஆத்தா செத்து போயிட்டா இனிமே எனக்கு ஆத்தா வேணாம் தாத்தா தான் வேணும் சட்டை இல்லாத மார்போடு அவனை சேர்த்து கட்டிய பேயத்தேவர் சத்தம் போட்டு அழுதார் ஆடு மாடுகளும் கோழிகளும் குஞ்சுகளும் வேப்பமரை கிளையில் கண் காகங்களும் ஆச்சரியமாய் பார்த்தன பேயத்தேவருக்கு அழ தெரியுமா அத்தியாயம் ஆறு ஆறாண்டுகளுக்கு பிறகுதான் செல்லத்தாயி மாசமானாள் இந்த ஆறாண்டு காலத்தில் அவள் பட்ட பாடும் பேயத்தேவரை படுத்திய பாடும் கொஞ்ச நஞ்சமல்ல ஏலா மொழி எங்களா அவங்க அப்பம் போடுற பத்து பவுனு போலா போய் வாங்கியாளா காமாகாப்பட்டியில் அவன் சாட்டைக் கம்பில் சாத்துகிற சாத்தில் இவள் கள்ளிப்பட்டியில் வந்து விழுவாள் அழுவாள் தேவர் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணவில்லை என்பது ஊருக்கே தெரியும் ஒவ்வொரு முறை அவள் அழுது வரும்போதும் ஒரு வாரம் வீட்டில் வைத்து அழுகை அமர்த்தி சோளமோ சாமையோ கல்லுப்பயிரோ கானப்பயிரோ மூட்டை கட்டி கானா விளக்கில் பஸ் ஏத்தி விடுவார் ஐம்பதோ நூறோ அப்பப்போ கொடுத்து அனுப்புவார் அவளும் ஆரம்பத்தில் போராடித்தான் பார்த்தாள் எங்க காசுல பிழைக்க நினைக்கிறியே எங்கப்பனுக்கா பிறந்த என்று கூட கேட்டு விட்டாள் மாட்டுக்கு தவிடு அளந்து கொண்டிருந்த அரைப்படி நாழியை தபிட்டோடு அவளை நோக்கி வீசி அடித்ததில் புருவத்தில் ரத்தம் முழுக பொழுதுக்கும் மூச்சு பேச்சில்லாமல் கிடந்ததே மிச்சம் ஒத்து வாழவும் முடியல ரெண்டாம் புழப்பம் இப்படியாச்சேன்னு ஊர் வையுமே அதனால அத்து வாழவும் முடியல வையத்தில் துணியை கட்டிக்கிட்டேன் வாயில பூட்டு போட்டுக்கிட்டேன் ஈஸ்வரம் விட்ட வழின்னு எப்படியோ கிடக்கேன் இதுதான் அவள் தாம்பத்தியத்தில் சில வருடங்களாய் வார்த்தை மாறாத வாக்கு மூலம் எப்படி இருந்தவள் செல்லத்தாயி சும்மா சாதி குதிர மாதிரி இன்னைக்கு அவளுக்கு வயிறு இருக்கிறதை தவிர மேனி இல்லையே வாயும் வயிறமாய் உள்ளவளுக்கு வாய்க்கு ருசியாக ஏதாச்சும் பண்ணி போட வேண்டியதுதான் முருகாயே அந்த வெடக்கொழியை புடிச்சு வை நான் ஒரு எட்டு ஆண்டுபெடிக்கு போய் அரசளவு சாமா வாங்கிட்டு விசுக்குன்னு வந்துடுறேன் எல்லாம் மொக்க நீ ஏற ஓட்டிக்கிட்டு போய் அந்த குறை உழவை உழுது முடிச்சு வீடு வந்து சேர்றா மேல் சட்டை தேடினார் பேயத்தேவர் போர் வீரன் போருக்கு போகும்போது கவசம் அணிவது மாதிரி விசேஷம் என்றால் மட்டுமே சட்டை அணிவது தேவர் வழக்கம் கோழிச்சாறு என்ற சந்தோஷம் அந்த குடும்பத்தில் பரபரவென்று பரவ ஆரம்பித்தது நெல்லுச்சோரும் தான் கள்ளிக்காட்டில் உயர்ந்தபட்ச உபசாரம் ஒரு வீட்டில் கோழிச்சாறு கொதிப்பதே ஒரு கௌரவம்தான் கோழி குழம்பு என்பது அன்றாடமில்லை அபூர்வம் ஒரு வீட்டில் நல்ல சோறு என்பது தைப்பொங்கலுக்கோ ஆடிக்கோ தீபாவளிக்கோ தான் அல்லது ஆள் சீக்காய் கிடந்தாலும் அந்த மரியாதை கிடைக்கும் ஒரு பிள்ளை கோழிச்சாறு என்பது உணவு மட்டுமல்ல மருந்தும் கூட பேயத்தேவர் சந்தைக்கு போய் திரும்பும் திருக்கோலம் காண கண்ணி ரெண்டு போதாது அரிசி உப்பு புளி முளகு மிளகா சீரகம் கடுகுலந்த பருப்பு கசகசா சீனி கருப்பட்டி டீத்தூளு எல்லாம் அடக்கி ஒரு மஞ்சள் பையில் அது வலக்கையில் இடக்கையில் ஐந்து விரல் இடுக்கில் நான்கு சீசா நல்லெண்ணெய் சீமத்தண்ணி கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் புலி மூடியிட்ட சீசாக்களின் கழுத்தில் சனல் கயிறு கட்டி சௌகரியம் செய்திருப்பார் விரலில் மாட்ட வெவ்வேறு சைசுகளில் சீசாக்கள் இருப்பது மாதிரியே சீசாவின் எண்ணெய்களும் இருக்கும் வெவ்வேறு மட்டத்தில் சீமத்தண்ணியை தவிர எல்லா எண்ணெய்களும் சீசாக்களின் அடிவாரங்களில் கிடக்கும் கட்டைச் செருப்பின் ஓசையும் சீசாக்கள் ஒன்றோடொன்று முட்டி முழங்கும் சத்தமும் பேயத்தேவர் வாரேன் பேயத்தேவர் வாரேன் என்று கானா விளக்கிலிருந்து கள்ளிப்பட்டிக்கு அறிவிக்கும் அழகம்மா மாதிரி கோழி குழம்பு வைக்க அஞ்சு சில்லாவிலும் ஆள் இல்லை என்பது அவர் நம்பிக்கை அழகம்மாள் என்றைக்கு படுக்கையில் விழுந்தாலோ அன்று முதல் கோழி குழம்பு வைப்பது பேயத்தேவர்தான் வேறு யார் வைத்தாலும் விளங்காது அவருக்கு அழகம்மா கைப்பதம் அவருக்கும் வரும் முருகாயை கவுத்து வைத்திருந்த விடக்கோழியை அறுத்து இரத்தத்தை தரையில் விட்டு சாமிக்கு என்றார் உசுர் அடங்கி ஓய்ந்ததும் பறிக்க ஆரம்பித்தார் ரெக்கை முடி மட்டும் கெட்டியாயிருந்தது செத்த பிறகு எதுக்கு இந்த புடிசாதகம் என்று கோழியை திட்டினார் உள்ளிறக்கை குறுமுடி ஒவ்வொன்றை நீக்கினார் செல்லத்தாயி தன் விருந்து தயாராவதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தாள் அது ஒரு சுகம் சோழத்தட்டையில் வைக்கோல் பரப்பி தீ மூட்டினார் வலக்கையால் கோழிக்கால் கால் தூக்கி பிடித்து இடக்கையால் தீயை தள்ளி கோழியை வாட்டத் தொடங்கினார் கோழியின் சர்வ சர்மங்களிலும் அனல் பரவுமாறு புரட்டி புரட்டி வாட்டினார் விரலுக்கு சிக்காத குறு முடிகள் கருகத் தொடங்கின அந்த கருகல் வாசனையும் நாசிக்கு ருசிதான் அனல் காட்ட காட்ட கலகலவென்று இருந்த கோழி கல்லாய் இருக தொடங்கியது வாட்டிய பதம் போதுமென்று சுயதிருப்தி வந்த பிறகு குத்தவைத்திருந்த பேயத்தேவர் குதித்தெழுந்து முருகையே அந்த மஞ்சள் கொண்டா என்றார் கோழியின் கழுத்திலிருந்து கால் வரைக்கும் அரைத்த மஞ்சள் அப்பி தடவினார் கொஞ்ச நேரம் விட்டு கோழிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தினார் ஒரு கைப்பிடி மிளகு கொஞ்சம் சீரகம் கசகசா கொத்தமல்லி பட்ட மிளகா எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி வரட்டு ஓட்டில் போட்டு வறுத்தார் அந்த காரமும் நெடியும் முணுமுணுவென்று மூக்கில் ஏறினாலும் அந்த கலப்பு மணம் ஒரு அலாதியான சுகந்தான் வருபட்ட மிளகு வெடிக்கிற பதம் வந்தபோது வருப்பதை நிறுத்தினார் ஒரு மிளகை எடுத்து பல்லெடுக்கில் போட்டு கடித்து பதம் பார்த்து கொண்டார் எண்ணெய் இருபது வெங்காயம் குழைய வதக்கி அரைத்து வைத்துக் கொண்டார் தயார் நிலையில் சரக்குகளை உஷார்படுத்திவிட்டு கோழியை தூக்கி பீக்கத் தொடங்கினார் சொன்னபடி கேட்டது சுட்ட கோழி அக்கக்காக கழன்று வந்தது மொத்தம் சுத்தம் செய்து கழிப்பவை கழித்த பிறகு எலும்பு கறி ஈரல் அனைத்தையும் அரைத்த சாமான்களோடு கலக்கினார் நல்லெண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி பிசறி உப்பும் போட்டார் வேணுங்குற தண்ணீர் சேர்த்தார் பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றி கொதிக்க வைத்தார் அது கொதிக்க கொதிக்க வீட்டையே தூக்கியது குழம்பு வாசனை கொதிக்கிற குழம்பு தேவரை கூப்பிட்டு பேசியது நாங்களும் தான் குழம்பை இப்படி வைக்கிறோம் வரலையே இந்த பதம் சலித்து கொண்டாள் முருகாயி மூக்கில் ஏறி முரண்டு பிடிக்கும் அந்த வாசனையில் எச்சில் ஊறியது பிள்ளத்தாச்சிக்கு கொதிக்கிற குழம்பை இறக்கி அகப்பை செலுத்தி ஆழத்தில் துளாவி அள்ளி ஈரலும் கரியும் கோழி வயிற்றிலிருந்த குறு முட்டையும் ஆசையாய் அள்ளி போட்டு இருந்த நல்லெண்ணெயை குழம்பில் பரவலாய் அளாவி சுடுகிற கும்பாவை எடுத்தோடி வந்து இந்தா தாயி என்று நீட்டினார் செல்லத்தாயிடம் சீக்குக்காரை பெண்டாட்டிக்கு தட்டில் குழம்பு ஊற்றி அவளை தூக்கி உட்கார வைத்து தின்னாத்தா தின்னு என்றார் அந்த தூக்குச்சட்டியில மொக்கராசுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு முருகாயை நீயும் ஊத்திக்க என்று குரல் கொடுத்தார் நான் என்ன பொடுசா புள்ளத்தாச்சியா எனக்கு எதுக்கு கரையும் ஜோரம் முருகாயி முனைகிக் கொண்டாள் அழகம்மா கிழவிக்கு வெந்தக்கறி ஊட்டிவிட்டு சங்கில் புகட்டுவது மாதிரி கொஞ்சம் சாறு புகட்டி வாய் துடைத்து படுக்க வைத்து தாழ்வாரத்தில் வந்து பார்த்தபோது வைத்தது வைத்தபடியே இருந்தது செல்லத்தாயி கும்பா கோழிச்சாறு அவளை பாபா என்று அழைத்தாலும் ஒரு வைராக்கியத்தோடு மூஞ்சியை தூக்கி வைத்து இறுக்கமாக இருந்தாள் அவள் அவளுக்கு தெரியும் கோழி நேரமும் கோரிக்கை நேரமும் ஒன்றுதான் என்று என்னம்மா அப்படியே வச்சிருக்க இந்த கோழிச்சாறு எங்கூர்ல இல்லையா இதுக்கு தான் லொங்கு லொங்குன்னு வந்தனாக்கும் பேயத்தேவர் புரிந்து கொண்டார் ஒரு சூறாவளி காற்று சுற்றி அடிக்கப் போகிறது என்பதை ஆரம்பிச்சிட்டியா முதல்ல கோழிச்சாரத்தை தூக்கி குடிமகளே அவள் இடக்கையில் கும்பாவை எட்டி தள்ள அது நங்கென்று சுவர் மோதி சாறு சிந்தி நின்றது நான் குத்த வச்சு கோழிச்சாறு குடிக்கவோ பிறந்த வீட்டில் பிள்ளை பெறவோ வரல பத்து பவுன் வாங்காம பெத்த பிள்ளையோட வந்தேன்னா காமக்காப்பட்டி இலையிலேயே காலை வெட்டுவேங்கிற உன் மருமகன் நீங்க என்னடானா நெஞ்சொடிஞ்சு வந்தா நெல்லுச்சோறு போடுறேன் குத்துப்பட்டு வந்தா கோழிச்சாறு ஊத்துறேங்கிறீங்க தேவர் அவள் பக்கத்தில் குனிந்து ஒரு கை தரை ஒன்றி உட்கார்ந்தார் தட்டிவிட்ட கும்பாவை அவள் வலக்கைக்கு வசதியாக பக்கத்தில் சேர்த்தார் தாய் ஆத்தா சீக்கல கிடக்கா அப்பே மண்ணோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த அஞ்சாறு வருஷமா பொழப்பு பொழப்பாவா இருக்கு சோளம் விதைச்சேன் பொக்கா போச்சு நிலக்கடலை போட்டேன் விதக்கடலைக்கே வல்ல கம்பு விதைச்சேன் மாட்டுக்கு தட்டைதான் மிச்சம் கத்திரிக்காய் நல்லா விளந்துச்சே அந்த காசு எங்க போச்சு இல்லைங்கள விளைஞ்சிச்சு விலை இருந்துச்சா விளைஞ்சா விலை இல்லை விலை இருந்தா விளையலை இதானம்மா மண்ணக்கின்றவன் தலையெழுத்து பேய தேவர் பெரியாம்பளைக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும் தான் பேசுவீ நான் பிள்ளைய பார்த்துட்டு இங்கேயே சாகிறதா அங்கே போய் சாகிறதா அதை சொல்லுங்க முதல்ல பிள்ளைத்தாச்சி வாயில நல்லா சொல்லு வரணுமா போட்ட அஞ்சு பவுனையும் முத்து திண்டுபிட்டா வெறும் பையன் நீ பச்சை உடம்பும் பச்சை பிள்ளையுமா போற போது உன்னை வெறுங்கல தொடையா விட்டுருவேன் அஞ்சுக்கு ரெண்டு இல்லைன்னு செய்வன்ல ஆறி ஆரிப்போச்சாத்தா சாத்த குடிச்சிட்டு அடிகறியா அரிச்சு தின்னு அப்பன் வச்ச குழம்பு கோரிக்கைக்கு கிடைத்த உத்தரவாதத்தில் மூக்கை சிந்தி கண் துடைத்து கும்பாவை இழுத்து கோழிச்சாற்றுக்குள் தலை காட்டும் கரியில் ஈரலா தொடைக்கரியா எதை முதலில் ருசிப்பது என்று செல்லத்தாயை முடிவெடுக்க முயற்சி செய்த கணத்தில் ஓசையோடு காற்று கிழித்து வாசலில் வந்து விழுந்து உரலோடு மோதி நங்கென்று சத்தமிட்டு ஆடி அதிர்ந்து ஒடங்கியது ஒரு வீச்சரிவாள் தெருவெல்லாம் அதிரும்படி அடித்தொண்டையில் கத்தியது ஒரு குரல் ஏய் விடுங்கப்பா இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்த்தாகணும் நான் பேயத்தவனுக்கு பிறந்தவனா ஐயான்னு கேட்கணும் செயலுக்கு போயிட்டு வந்த மகன் செத்தானா பொழச்சானானு கேட்டானா அந்த ஆளு கோழிக்கறி ஆக்கி மகளுக்கு குறுத்தெலும்பாச்சம் கொடுத்தியா மகனுக்கு அந்த கோழி செல்லத்தாயி பெற தான் வேகுமா சின்ன பேர சொன்னா வேகாதா விடுங்கடா இலை அந்த வெட்டாம விட மாட்டேன் தெருவில் நின்று சத்தம் போட்டு ஊர் கூட்டினான் பேய் தேவரின் மகன் செல்லத்தாய்க்கு இளையவன் தேவன் என்ற சின்னம் காக்காய் கத்தினாலே ஊர் கூடும் கள்ளிப்பட்டி ஊர் பெரிய குடும்பத்தில் பிரச்சனை என்றால் கேட்கவா வேண்டும் வேலைக்கு போகாத கிழடு கட்டைகளும் பொண்ணு பொடுசுகளும் குப்பென்று கூடினார்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பொழுதுபோக்கும் சம்பவங்களும் அற்ற ஒரு வறண்ட வாழ்வில் இதுபோன்ற உயிர் துடிப்புள்ள சண்டைகள் சர்ச்சைகள் அவர்களின் வெற்றிடங்களை நிரப்புவன நேரடியாய் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அவர்களின் கலை தேவையை இன்னொரு வடிவில் நிறைவேற்றுவன அதனால் வீடுகளில் சிதறிக் கிடந்தவர்கள் இந்த உயிர் நாடகம் பார்க்க உடனே குழுமினார்கள் வீச்சரிவாள் வீச்சு வீடதிரும் பேச்சு இதற்கெல்லாம் பதற்றப்படவில்லை பேயத்தேவர் நடப்பது என்ன என்று மட்டும் தெரிந்து கொண்டு எலும்பு வேணும்னு நாய் கொலைக்குது நே உண்ணாமல் மகி நின்ற மகளை தேற்றினார் வெளியே சத்தம் நீண்டு கொண்டே போனது எனக்கு கோழிக்கறியும் வேணாம் குறும்பாட்டுக்கறியும் வேணாம் தேவன் ஈரக்கொலையை சுட்டு திங்காமையா ஆத்திரம் அடங்காது விடுங்கடா சின்னு முறுக்கி கொண்டு நின்றான் எலே சின்னு ஒவ்வாம பேசாதடா உபயங்கிட்டவனே பெத்த தகப்பன்னு பார்த்து பேசு அவனை இழுத்து நிறுத்தியது ஒரு வயசானது இதைத்தானேயா சொல்றேன் பத்து வருஷமா பெத்த தகப்பன் தானே பிறந்த மகன் நான்தானே அப்ப பிரிச்சு விடு பாகத்த வீட்டில் பாதிய பிரி நிலத்தில் பாதியை பிரி பண்ட பாத்திரத்தில் பாதியை பிரி நீ என்னைக்கு சாகிறது நான் என்னைக்கு பிழைக்கிறது நீ சாகிறதுக்குள்ள விதி வந்து நாஞ்சத்து போயிட்டா கோழி சாத்தில் பங்கு தராதவன் கூரையில்லாம் பங்கு தரப்போற ஏ பெரிய மனுஷங்களா இன்னைக்கே சரிபாக பிரிக்கணும் இல்ல சந்தி சிரிச்சிரும் பேயத்தேவர் தாழ்வாரத்திலிருந்து குதித்து அவன் வீசி எறிந்த அரிவாளை எடுத்து விறுவிறுவென்று நடந்து கூட்டத்தை கையமர்த்தி சின்ன காலடையில் அரிவாளை போட்டார் எல்லா சொத்துலையும் சரிவாக தனடா வேணும் உங்கள் அப்பனையும் சரிவாக எடுத்துக்கடா வெட்ரா சப்த நாடி அடங்கியது கூட்டம் சீக்கு வந்த கோழியாய் தலை தொங்கினான் சின்னம் ஆவி பிறக்க இறக்கி வைத்த கோழிச்சாறு ஆறி போனது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதைச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி